வணக்கம். வட்டமேசை விவாதத்திற்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கான தலைப்பு 2026 தேர்தலுக்கான வேலையை தொடங்கிய திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி ஆட்சியை நோக்கி செல்கிறதா தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்புல பேசிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஓரிரு மாதங்கள்லேயே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலையை மும்முரமாக கட்சிகள் தொடங்கிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த தலைப்பை முன்வைத்து நாங்கள் விவாதத்தை கட்டமைச்சிருக்கிறோம். விருந்தினர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். திமுக தரப்பிலிருந்து திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி பங்கேற்கிறாங்க. அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் பங்கேற்றிருக்கிறாங்க. பாஜகவிலிருந்து திரு ஏ பி முருகானந்தம் இணைந்திருக்கிறாங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியிலிருந்து திரு ஈஸ்வரன் இணைந்திருக்கிறார். எஸ்டிபிஐ கட்சியிலிருந்து திரு நெல்லை முபாரக் இணைந்திருக்கிறார். பாமகவிலிருந்து மருத்துவர் திரு செந்தில் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தர்கள் அனைவருக்கும், வணக்கம். ஆளும் கட்சி தரப்பிலிருந்தே தொடங்குவோம். நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான வெற்றியை பெற்றிருக்கிறீர்கள். சட்டமன்ற தேர்தல்னு வருகிற போது 2021 தேர்தலில் 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சிக்கு பிறகு நீங்கள் தேர்தலில் சந்திக்கிறதுனால உங்களுக்கு ஒரு எளிதான நுழைவாக இருந்தது, வெற்றியை பெற முடிந்தது. ஆனால் இப்போ நீங்கள் 5 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான வேலைகளை தொடங்கியிருக்கிறீங்க தேர்தலை முன்னிட்டு? இதுக்கு நம்முடைய முதல்வர், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக சமீபத்தில் ஒரு நூலை வெளியிட்டார், தென் திசையின் தீர்ப்பு அப்படின்ட்டு. அந்த தென் திசையின் தீர்ப்பு என்பது எப்படி நாடாளுமன்ற தேர்தலை திமுக கூட்டணி கட்சிகளோடு மேற்கொண்டது, எப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு வெற்றியை பதிவு செய்தது என்பதை சொன்னதுதான் தென் திசையின் தீர்ப்பு என்கின்ற அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றபடி இந்த தேர்தல் என்பது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது நாங்கள் வாக்காளர்களை எப்படி நம்புகிறோம் என்றால், அந்த 2021 தேர்தலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒற்றை நம்பிக்கையில் நாங்கள் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம். 200 அப்படின்னு ஒரு இலக்கை வச்சிருக்கிறாரு. 200ன்ற இலக்க 5 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு ஒரு ஆளும் கட்சி எந்த விதமான அதிருப்தியும் இல்லாம அந்த எண்ணிக்கையை பெற முடியுமா? அது சாத்தியம்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் சார் சோபார்னு ஒரு குரல் ஒலிச்சது இல்ல, மோடிஸ் கேரண்டின்னு ஒரு குரல் ஒலிச்சது இல்ல, அதுக்கப்புறம் அவர்கள் சரிக்கு விழுந்தார்கள் இல்லையா? அப்படி இல்லாமல் எங்களுக்கு இது போதும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் சொல்லுகின்ற எண்ணிக்கை, இது வந்து அதீத நம்பிக்கை, அதீத தன்னம்பிக்கை என்று எடுத்துக்கொள்ளாமல் இதுதான் மிகச்சரியான எண்ணிக்கையாக இருக்கும், மற்றவர்களுக்கு மிச்சம் இருப்பது போகட்டும் அப்படிங்கிற முறையில தான் நீங்க எடுத்துக்கணும். சார் சோபார் என்று சொல்லும் போது மக்கள் எப்படி அந்த தலைவரின் முகத்தில் கரியை பூசினார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டுக்கு கிடையாது. அதை தவிர கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க, கூட்டணி ஆட்சி என்பது பெரும்பான்மை இல்லாமல் மற்றவர்கள் தோளில் ஏறி இப்போது ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட ஆட்சிதான். ஆனால் அந்த நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வராது. இப்போது 40-40 ஜெயித்ததை போல் 200 என்று எங்களுடைய தலைவர் சொன்னாலும் நாங்கள் 234 தொகுதியிலும் வெல்லுவோம் என்பதுதான் உண்மை. திரு பொள்ளாச்சி ஜெயராமன், 10 ஆண்டுகால ஆட்சி 2011-21 மீண்டும் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. நீங்க இந்த முறை ஆளும் கட்சியான திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? 200ன்ற இதுவரைக்கும் இல்லாத ஒரு இலக்கை திமுக ரொம்ப நம்பிக்கையோடு முன்வைத்து இந்த எலெக்ஷனை சந்திக்க போறாங்க. அதிமுக தேர்தல் வேலையை எப்படிலாம் தொடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன்? நிச்சயமா அதிமுக 234 தொகுதியில 200க்கு மேற்பட்ட தொகுதியில வெற்றி அடையும். ஓ, உங்களுக்குமா? மிக முக்கியம். ஏன், 2014 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத திமுக திருப்பூர்லேயே 3வது இடத்துக்கு போயிடுச்சு, பொள்ளாச்சியிலேயே 3வது இடத்துக்கு போயிடுச்சு, கோயம்புத்தூரில் 3வது இடத்துக்கு போயிடுச்சு. 3வது இடத்துக்கு போன திமுக 2016 100 இடங்களை வெற்றி பெறலையா? அதனால் பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு. பாராளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் பார்க்குற பார்வை மோடியா ராகுல் காந்தியா என்று பார்த்தார்கள். மோடி வேண்டாம் என்று நினைப்பவர்கள், ராகுல் காந்தி வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து திமுக கூட்டு போட்டாங்க. இல்ல, 5 வருட ஆட்சி பொறுப்புல இருந்திருக்கோம், பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லி அவங்க வாக்கு கேட்பதற்கு திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக வேண்டாம், அதிமுக பக்கம் வாங்க, அதிமுகவுக்கு வாக்களிங்கன்னு நீங்க சொல்வதற்கு ஏதாவது நியாயமான காரணங்கள் நீங்க வாக்காளர்கிட்ட சொல்லணும்ல, அப்படி ஏதாவது இருக்கா திமுக வேண்டாம்னு மக்கள் நினைக்கிறதுக்கு? இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில
வளமான திருப்பூர் மாநகரம். ஒரு காலத்தில் இந்தியாவில் தொழில் நகரம் என்றால் திருப்பூர் என்று சொல்வார்கள். 100,00,000 கோடி ஏற்றுமதிக்கான பாதையிலே முன்னேறி கொண்டிருந்த திருப்பூர் இந்த 3 ஆண்டு காலத்தில் அகல பாதாளத்தில் போய் இன்றைக்கு ஒரு ஷிஃப்ட் கூட தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்காத பரிதாப நிலை. 3 ஷிஃப்ட்டுக்கு வேலை செய்ய சொல்லி கேட்டில் வெளியே முதலாளி நின்று ஃபஸ்ட் ஷிஃப்ட் முடிஞ்சு வெளியே வேற வேலைக்கு போகிற ஆளை இன்னொரு ஷிஃப்ட் வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஷிஃப்ட் முடிஞ்சால் இன்னொரு ஷிஃப்ட் வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க. இப்படி மன்றாடி கேட்டு தொழிலாளிகளை வேலை செய்ய வைத்த காலம் போய் வேலை இல்லை என்கிற போர்டு திருப்பூரில் தொங்குறது என்பது இப்போத்தான் அவமானகரமான செயல். அதற்கான காரணம் நூல் விலை உயர்வு, மின்சார கட்டணம் 3 முறை உயர்வு, பல முறை தொழிலதிபர்கள் எல்லாம் முதலமைச்சரை சந்திக்கணும்னு கோரிக்கை வைத்து இந்த 3 ஆண்டு காலத்தில் தங்களுடைய சிரமங்களை எடுத்து சொல்வதற்காக முயற்சி செய்து எந்த முன்னேற்றமுமே தொழிலதிபர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பே கிடைக்கல. இதுவரை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் முடிஞ்சோடனே மின்சார கட்டணத்தை குறைக்கிறதா சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்சது, அதோட அந்த வார்த்தை முடிஞ்சு போச்சு. பொள்ளாச்சி என்பது தென்னை நகரம், தென்னை விவசாயம், ஆனா ஈஸ்வரனுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு 3 ஆண்டு காலமா விலைவாசி எல்லாம் வீழ்ச்சி அடைந்து எடப்பாடியாருடைய காலத்துல 1 கிலோ கொப்பரை விலை 140 ரூபா, இன்னைக்கு கொப்பரை விலை 85 ரூபாய்க்கு கீழே. எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்துல தென்னை நார் தொழில் 1 ஆண்டுக்கு 20,000 கோடிக்கு மேல ஏற்றுமதி மட்டும் ஆச்சு. எல்லா நாடுகளும் சைனாலிருந்து இறக்குமதி பண்ணுவாங்க. சைனாக்கு ஏற்றுமதி செய்த ஒரே ஊர் பொள்ளாச்சி. இன்னைக்கு அந்த பொள்ளாச்சியில் எல்லா தென்னை நார் தொழிற்சாலை இயந்திரங்களையும் கலற்றி போட்டு பழைய மார்க்கெட்டுக்கு வித்துட்டாங்க, இரும்பு கடைக்கு வித்துட்டாங்க. இங்கே எப்படி ஹேண்ட் பவர்லூம்ஸ் தறிகளை எல்லாம் கழட்டி பழைய கடைக்கு போட்ட பழைய இரும்பு கடைக்கு போட்டாங்களோ அது மாதிரி தென்னை நார் தொழிற்சாலை அனைத்துமே மூடப்பட்டு விட்டது. மின்சார கட்டணம் உயர்வு, தென்னை நார் ஏற்றுமதி செய்வதற்குண்டான கண்டெய்னர் வாடகை உயர்வு, இப்படி பல்வேறு கஷ்டங்களால் தென்னை நார் தொழில் கைவிடப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் விவசாய குடும்பங்கள் தங்களுடைய சொத்தையெல்லாம் அடமானம் வச்சு பேங்க்ல லோன் வாங்கி தொழிலை தொடங்கிட்டு கட்ட முடியாம கஷ்டப்பட்டு பல்வேறு துறை சார்ந்தவர்களும் அதிருப்தியில இருக்கிறதுனால அண்ணா திமுக ஆட்சியில எடப்பாடியார் கொடுத்திருக்க 4.5 ஆண்டு கால நல்லாட்சியிலும் அம்மா ஆட்சியிலும் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் ஏராளமா வழங்கப்பட்டது. அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுடைய மனதில் பசுமரத்தாணியாக பதிந்திருக்கிறது. விரைவில் சட்டமன்றத்தில் எப்போது வந்தாலும் கணக்கு போட்டு பார்ப்பாங்க விவசாயிகள். 21ல் ஏன் அதிமுக வேண்டாம்னு சொன்னாங்க? 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தோம், எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற புதிது 4.5 ஆண்டு காலம் ஆட்சி கொடுத்தாரு. அவர் நல்லாட்சினா தொடர்ந்து இருக்கணும். இல்ல இல்ல, எப்படி ஆனாலும் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும் போது கொஞ்சம் அதிருப்தி வரும், கொஞ்சம் அதிருப்தி வந்தால் பயனடைவச்சவங்க இருப்பாங்களே தவிர எடப்பாடியார் ஆட்சியில் நடந்த திட்டங்கள் தானே இப்ப அமோகமா அரங்கேறிட்டு இருக்குது. இந்த 3 ஆண்டு காலத்துல நம்முடைய முதலமைச்சர் திறந்து வைத்த அனைத்து திட்டங்களும், 3 நாளைக்கு முன்னாடி கோவையில மேம்பாலம் திறந்தார் பாத்தீங்களா, அந்த திட்டம் அடிக்கல் நாட்டும் போது நானும் கூட இருந்து அடிக்கல் நாட்டினேன். முதலமைச்சரால் இப்ப திறக்கப்படக்கூடிய அனைத்து திட்டங்களுமே எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள். அப்படியாக பார்க்கும் போது மக்கள் மனதில் பசுமையா வருங்கால முதலமைச்சர் அப்படின்னா எடப்பாடி அண்ணன் பழனிசாமி தான் நினைக்கிறாங்க. திரு முருகானந்த், ஏற்கனவே ஆட்சி பொறுப்புல இருந்த கட்சி அதிமுக, நாங்க செய்த சாதனைகள் இன்னமும் மக்கள் மனதில் நினைவில் இருக்கு, அந்த அடிப்படையில் அதிமுகவை தேர்ந்தெடுப்பார்கள் மீண்டும் அப்படின்ற நம்பிக்கையோடு 2026 தேர்தலில் சந்திக்க போறாங்க. கடந்த 5 ஆண்டு காலமாக மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் அடிப்படையில் திமுகவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்குவார்கள்னு திமுக 200 ஒரு இலக்கை முன்வைத்து அவங்க எலெக்ஷனை சந்திக்க போறாங்க. இந்த 2 கட்சிகளுக்கும் இடையேயும் போட்டின்னா அங்கே பாஜகவுக்கான வாய்ப்பு, பாஜக கூட்டணிக்கான வாய்ப்பு. சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் வணக்கம். இன்றைக்கு துவக்கம் எதிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு மூட் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற ஒரு போல் வந்திருக்கின்றது. இந்தியா டுடே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கும் கூட தெரியும். ஆளுமை மிக்க தலைவர்களில் யார் டாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கின்றார்கள். என்றைக்குமே இல்லாத அளவுக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய உச்சம் இன்றைக்கு 51% தொட்டு இருக்கின்றது. அதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநிலத்தினுடைய முதல்வர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத அதையும் எடுக்கின்றார்கள். மூட் ஆஃப் தி ஸ்டேட்டு அவர்களுடைய ஆளுமை எப்படி இருக்கின்றது, 48%. இதே மாதிரி போன ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு சர்வே எடுத்திருந்தார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் மீது.
இன்றைக்கு 48-40 அது சரிந்திருக்கின்றது. இதையும் கூட இந்த மன்றத்தில் வைக்க விரும்புகின்றேன். தேர்தலை பற்றி சொன்னீங்க, காசு கொடுக்காமல் தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அது பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தைரியமாக சொன்னோம். அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் அதை சொல்வதற்கும் கூட ஒரு கட்ஸ் வேணும். பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் வாக்காளர்களுக்கு யாருக்குமே பணம் கொடுக்க போவதில்லை, அப்படித்தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தேர்தல் களம் காண்டோம். 80 லட்சம் வாக்குகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. பல்வேறு புள்ளி விவரங்களை எங்களால் சொல்ல முடியும். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட 18% பெற்று இருக்கின்றோம். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி 11.5% பெற்று இருக்கின்றோம். சகோதரி அவங்க சொன்னாங்க, சறுக்கி விழுந்துட்டோம் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து சொல்லாடல் தெரியவில்லை என்று நினைக்கின்றேன். சறுக்கி விழுவது அப்படின்னு சொன்னோம், 400-க்கும் மேல் இருக்கக்கூடிய இடங்களை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை வைக்கின்றோம். சறுக்கி விழுவது அப்படிங்கிறது 400-லிருந்து 0 வர்றது. இன்றைக்கு காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சி இந்தி கூட்டணி தான் சறுக்கி விழுந்திருக்கின்றார்கள். மூடாவது நேசன் எல்லாத்திலையும் சறுக்கி விழுந்திருக்கின்றார்கள். பல்வேறு விவரங்கள் என்னால் சொல்ல முடியும். அதே போல இன்றைக்கு ஜனநாயகம் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது மத்தியில பாஜக அமைச்சிருக்கிற மாதிரியான ஒரு கூட்டணி ஆட்சியை நாங்க தமிழ்நாட்டில் அமைக்க மாட்டோம். எப்படி எங்களுடைய முன்னேற்றம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லுகின்றான். எப்படி ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கி அதையும் தாண்டி தேர்தலை சந்தித்து இன்றைக்கு இத்தனை ஓட்டுகள் வாங்கி இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு சாட்சி என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த வட்டமேசை இந்த விவாதம். இன்றைக்கு ஏதாவது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நெருக்கடியை யாராவது ஒரு நிகழ்ச்சியை சந்தித்திருப்பார்கள் அப்படின்னு பாருங்க. உள்ள வர்றதுக்கு அரசியல் கட்சிகள் தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷனு? பெரிய ஒரு கூட்டம், 500,000 பேர் உட்காரலாம். இதுக்கு அரசாங்கம் இவ்வளவு கெடிபுடி என்ன? இதுக்கு தேவை என்ன? என்ன உங்களாலதான் இல்ல சொல்லி முடிச்சிடுறாங்க. 2019 அரசாங்கத்தை நீங்க ஏன் கேள்வி கேட்கலாம்? 20 பேருக்கு டோக்கன் கொடுத்து குரல் வலையை எப்படி நசுக்க வேண்டும் அப்படி சொன்னோம்னா இந்த வட்டமேசை மாநாடு தான் சாட்சி. 20 பேர்த்த உள்ள விட்டு வேடிக்கை பார்க்கின்றது, இது என்ன என்ன ஒரு வினோதம்? மக்கள் தான் இருக்கின்றார்கள். திருப்பூர் மக்கள் என்ன கலவரம் ஏற்படுறதுக்காக இங்க வந்திருக்கின்றார்கள். இங்க உட்கொண்டிருக்கிறவங்களை வேற எதுக்காக உட்கொண்டிருக்கின்றார்? எல்லாத்தையும் அலோவ் பண்ணலாம். இதற்கு என்ன செக் பண்ணி உள்ளதுக்கு அனுப்பணும்? முருகானந்தம், காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அச்சமும் நியாயமானது. அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது ஊடக நிறுவனம், எங்களுக்கும் பொறுப்பு. கார்த்திகை, இந்தியாவிலே நான் பல்வேறு மாநிலங்களில் டிபேட்ல கலந்திருக்கின்றேன், நேஷனல் லெவல்ல இருந்திருக்கின்றேன். எந்த மாநிலத்திலையும் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு வட்டமேதை மாநாடு ஒரு விவாதம் நடத்துகின்றது ஆரோக்கியமாக நடத்துகின்றது. உங்களுக்கு சேனல் ஃபேமஸான சேனலு, ஃபேமஸான ஆங்கர் நீங்க உட்கார்ந்து பண்றீங்க. எல்லாரும் பொறுப்பாக இருக்கக்கூடிய மக்கள் இதுல என்ன நடந்துற போறது? இதற்கு முன்பு நடந்த நீங்க வந்து நான் என்னுடைய பங்களிப்பு, நான் என்னுடைய விவரத்தை சொல்கின்றேன். இது மாதிரி தான் தேர்தல் திமுக நடத்தி இருக்கும். இதுதான் நீங்க சொல்றேன். இதை தாண்டியும் நாங்கள் ஜெயித்திருக்கின்றோம் என்று சொன்னோம்னா அதைத்தான், இதை தாண்டியும் கொண்டு போவோம். சரி, 20 கடந்த கிட்டத்தட்ட 1900 நேரமே முடிஞ்சிருச்சு. 98 ஆரம்பிச்சு 2024 வரைக்கும் இல்ல, எப்படி தேர்தல் வேலையை தொடங்கி இருக்கீங்க? எப்படி எதிர்கொள்ள போறீங்க திமுகவை அதிமுகவை? சுருக்கமா எதிர்கொள்வதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்களை மக்களோடு இணைந்து நாங்கள் கூட்டணி வைத்திருக்கின்றோம். மக்கள் தான் எங்களுடைய எஜமானியர். அதனால 80 லட்சம் வாக்குகளை போட்டிருக்கின்றார்கள். சொன்னோம்னா லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தொடர்ந்து புள்ளி விவரங்கள் மேல் நோக்கி எங்களுடைய கட்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி கேட்டா இவ்வளவு நேரம் எப்படி அர்த்தமே இல்லாமல் பேசினாரோ அதே மாதிரிதான் எதிர்கொள்ள போறாங்க. நீங்க தான் கார்த்திகேயன், ஒரே ஒரு கோரிக்கை அம்மா பிரதமர் மோடிக்கு நீங்க போய் இத சொல்லுங்க, எதிர்குரல் எழுப்பிய எல்லா ஊடக நிபுணர்களையும் சிறையில் அடைத்தது மோடி அரசுங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து விவாத நிகழ்ச்சிக்கு நடத்தாத எழுப்பினாலே ஆன்டி இந்தியன். திரு ஈஸ்வரன்,
மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க, மீண்டும் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எதிர்கட்சிகள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க. ஆனா செய்த நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்கள் மனதுல பதியப்பட்டிருக்கு, மீண்டும் ஆளும் கட்சிக்கே வாய்ப்புன்னு ஆளும் கட்சி நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஆளும் கட்சியுடைய கூட்டணி கட்சியான உங்களுடைய நிலைப்பாடு என்ன, என்ன எதிர்பார்க்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அன்பு சகோதரர் முருகானந்தம் அவர்கள் இந்த நிகழ்ச்சி இப்படி நடப்பதை பற்றி சொன்னார். நான் சாட்சி என்கிற காரணத்தினால் ஒரு பதிவை செய்தாக வேண்டும். இதே திருப்பூரிலே நியூஸ் 18 சார்பாக ஒரு விவாதம் நடந்த பொழுது நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகளை விமர்சித்து பேசிய பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தவே விடாமல் அரங்கத்திலே மிகப்பெரிய பிரச்சனையை செய்தார்கள். அநேகமாக இன்றைக்கு காவல்துறை போட்ட கட்டுப்பாட்டுக்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த தனிப்பட்ட கட்சியையும் சொல்லல, காவல்துறை நடந்ததை சொல்லுகிறேன், நடந்ததை சொல்லுகிறேன். அல்ல, இன்றைக்கு பொறுத்தவரை அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தேங்காய் எண்ணெயை பற்றி சொன்னார். தென்னை விவசாயிகளுக்கு அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ரேஷன் கடைகளிலே பரிசாயத்த முறையிலே தேங்காய் எண்ணெயை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்க இல்ல, பரிசாயத்த முறையில கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரிசாயத்த முறையில சில கடைகளிலே கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க, கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கிக்கிறீங்களா? முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒப்பீனியன் ஒரு லிட்டர் எண்ணெய் தமிழ்நாட்டுக்குள்ள கொடுக்கல. செக் பண்ணிக்க, நான் சொல்றேன், செக் பண்ணிக்க. ஒரு லிட்டர் எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கூட்டணியிலிருந்து இவர்கள் வருவார்களா அவர்கள் வருவார்களா என்று அதிமுகவும் பாஜகவும் 24 நாடாளுமன்ற தேர்தலிலே என்னெல்லாம் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் எங்களுடைய கூட்டணி என்பது இன்டாக்டாக அப்படியே இருக்கிறது. 26 கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதிலே எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 2026 தமிழ்நாட்டிலே கூட்டணி அரசு, கூட்டணி அரசு என்று 24 தேர்தலுக்கு முன்பே பேசினார்கள். அங்கென்ன சொன்னார்கள்? 400 தொகுதி என்று சொன்னார்கள். கடைசியில் என்னாச்சு? மக்கள் அங்க கூட்டணி ஆட்சியை கொடுத்துட்டாங்க. டெல்லியில அங்க கூட்டணி ஆட்சியை கொடுத்துட்டாங்க. 303 240 வந்தது சரிவில்லையோ? 303 போன முறை வச்சிருந்தாங்க, அதுக்கு ஒரு கதை சொல்றீங்க. 240 வந்துட்டாங்க, அதுக்கு பேரு சரிவில்லையோ? ஜீரோக்கு வந்தாதான் சரிவு. ஜீரோ தான் வரணுமா அப்படின்னு சார் சொன்னாங்க. சரிவுங்கிறது ஜீரோக்கு வந்தாதான் சரிவுன்னா கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படி சொல்லுங்க. இன்னொன்று, கனவு காண்பதற்கு யாருக்கு வேணாலும் வந்து உரிமை இருக்கு. வெற்றி பெற்ற பின்னால் வெற்றி பெற்ற கட்சிகள் மக்களிடத்திலே தங்கள் முகத்தை எப்படி காண்பிக்கிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. இல்ல, ஆளுமை மிக்க தலைவராக இன்னும் மோடி இருக்கிறார், செல்வாக்கு மிக்க முதல்வர் அப்படின்றதுல 48% ஆதரவுல இருந்து 26 சட்டமன்ற தேர்தல் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுக்குதான் மோடி இங்க இப்ப சீஃப் மினிஸ்டருக்கு போட்டிடுவாரோ? இன்னைக்கு நடந்த சர்வே கார்த்திகேயன் இதே புத்தகத்தை எடுத்துதான் நாங்கள் எல்லாம் எவ்வளவு ஆளுமை மிக்க தலைவராக காமிச்சாங்க. கருத்து கணிப்பு சொன்ன மாதிரியா? அதாவது அப்படி வந்து, அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னார், நான் வாக்களிக்காதவர்களுக்கும் முதலமைச்சர், வாக்களிக்காதவர்களும் வாக்களிக்கவில்லையே என்று யோசிக்கின்ற வகையில் ஆட்சி நடத்துவேன் என்று சொன்னார். பாஜக கூட்டணி என்ன சொன்னார்கள்?
ஏன் நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை என்று கேட்டால், நீங்க 25 எம்பி கொடுத்திருந்தா நாங்க நிதி கொடுத்திருப்போம், நீங்க எங்களை ஜெயிக்க வைக்காம நாங்க எப்படி உங்களுக்கு நிதி கொடுப்போம் என்று நேரடியாக அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் நேரடியாக பேசினார். அப்ப இப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கவங்களை மக்கள் என்ன புரியாம இருக்கிறாங்களா? தேர்தல் வேற, ஜெயிச்சு வந்துட்டா ஆட்சிக்கு வந்துட்டா எல்லா மக்களுக்கும் தான் செய்யணும். தமிழ்நாட்டில் உங்களை ஜெயிக்க வைக்கலங்கிறதுக்காக நீங்க நிதி தரலன்னு சொல்றீங்களே, அது எந்த விதத்துல நியாயம்? தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்னா அதுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறவங்க சப்பக்கட்டு கட்டுறவங்க தமிழர்களாவே இருக்கிறாங்களேங்கிறத கஷ்டமா இருக்கு. சரி பேசு. திரு நெல்லை முபாரக், அதிமுக கூட்டணியில இருக்கீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்திருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்திருக்கிறது. பல இடங்களில் 4ஆம் இடம், 3ஆம் இடம், 2ஆம் இடம் டெபாசிட்டும் இழந்திருக்கிறார்கள். 2026 இதே கூட்டணியில தொடர்ந்தால் அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரும்ன்ற நம்பிக்கையோடு தான் தொடர்கிறீர்களா நீங்க? அதாவது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவான விஷயம், கடந்த 2024 தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவினுடைய கூட்டணி 1.5% வாக்குகளை கூடுதலாக வந்து வாங்கியிருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம். அது வெற்றிகளில் சில ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் தோற்றிருந்தாலும் கூட மக்களுடைய உள்ளத்தில் அதிமுகவுடைய கூட்டணிக்கு முக்கிய இடம் இருக்கிறது என்பது தான் நமது சகோதரர் முருகானந்தம் சொன்னார், நாங்கள் காசே கொடுக்காம இந்த தேர்தலை எதிர்கொண்ட தைரியம் எங்களுக்கு இருக்குன்னு சொன்னார். உண்மையிலேயே அந்த தைரியத்தை வரவேற்க வேண்டியதுதான். அப்படி தைரியத்தை வரவேற்கும் பொழுது சேர்த்து எங்கள் திருநெல்வேலியை சேர்ந்த நயினார் ராகேந்திரனுக்கு 4 கோடி ரூபாய் வந்துச்சு இல்ல, அது வந்ததையும் சேர்த்து ஒத்துக்கொண்டால் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி 4 கோடி ரூபாய் எதற்காக வந்தது என்பது விசாரணை நடந்துட்டு இருக்குது, அது அவருக்காக சென்றதுதான். ரொம்ப அது ஒரு மக்களாக இருந்து இன்றைக்கு நாங்க பார்க்கிற பார்வை. ரெண்டாவது சகோதரர் சொன்னாரு, மூட் ஆஃப் த நேஷன் இன்னைக்கு எப்படி இருக்குது என்று சொன்னார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மூட் ஆஃப் த நேஷன், மூட் ஆஃப் த ஸ்டேட், மூட் ஆஃப் த தமிழன் என்பது அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு தாங்கிறத நாங்கள் நிரூபிக்க போறோம். அதை நாங்கள் சும்மா சொல்லலை, ஏதோ வார்த்தைகளுக்காக நான் வந்து சொல்ல வரல. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம். என்ன காரணங்களால வாக்காளர்கள் திமுக பக்கம் இருந்து அதிமுக பக்கம் வருவாங்கன்னு நம்புறீங்க? உறுதியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நாங்கள் அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சதுக்கு பின்னால திமுகவுடைய தலைவர் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் போய் நின்று சொன்னார், நாங்கள் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்குமான முதல்வராக நான் இருப்பேன். ஓகே. இரண்டாவதாக தொடர்ச்சியாக சொன்னார், வாக்களிக்காதவர்கள் வருத்தப்படுகிற வகையில் எங்களது செயல் இருக்கும் என்று சொல்லி காட்டினார். வாக்களிக்காதவர்கள் மட்டுமல்ல, வாக்களித்தவர்களே இப்பொழுது திமுகவே சேர்ந்து இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற காட்சி பார்க்கும். 1ஆ 2ஆ, கார்த்திகேயன் சார் தெரியும், நீங்க ஊடகத்தில் இருக்கிறீங்க, எந்த தரப்பு தமிழ்நாட்டில் போராடாம இருக்கு? விவசாயிகள் தரப்பு, அதே போல அரசு ஊழியர்களுடைய தரப்பு, மாணவர்களுடைய தரப்பு, சிறுபான்மை மக்களுடைய தரப்பு, எங்கே இன்றைக்கு தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்காமல் இருக்கிறது? எல்லா தரப்பு போராட்டங்களும் திரு எடப்பாடி பழனிசாமி காலத்திலையும் அவர் ஆட்சி காலத்திலையும் நடத்தினாங்க தானே? நான் சொல்றேன், ஆனால் இன்றைக்கு இருக்கிற அளவிற்கு இந்த ஆட்சியை 3 வருட காலத்தில், எல்லா ஆட்சிக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரும் சார், அது 4வது வருஷத்துல வரும் சார், ஆனால் ஹனிமூன் பீரியட் முடிஞ்ச உடனேயே ஒரு ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்தது என்று சொன்னால் அது ஸ்டாலின் அவருடைய ஆட்சிக்கு தான் வந்தது. ஏன், நான் புள்ளி விவரத்தோட ஆதாரத்தோட என்னால் இப்பொழுது சொல்ல முடியும், நான் விவசாயிகளுக்கான முதல்வர் சொன்னார்ல, பரந்தூர் போராட்டத்தை இன்னைக்கு நடத்தி கொண்டிருப்பது விவசாயிகளா யார் இன்றைக்கு? அதுபோல மேல்மாவில திருவண்ணாமலை மேல்மாவில போராடி கொண்டிருப்பது யார்? ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் இப்பொழுது தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் மக்களுடைய அதிருப்தி. அரசு இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன், தமிழ்நாட்டில் 2026 பொறுத்தவரை எனக்கு இருபுறமும் இருக்கிற திமுகவுடைய கூட்டணியையும் மக்கள் ஆதரிக்க போவதில்லை, பாஜகவுடைய கூட்டணியை தமிழ்நாட்டில் ஆதரிக்க போறதில்லை,
நடுநாயகமாக இருக்கிற அண்ணன் எடப்பாடி தலைமையிலான கூட்டணியை தான் தமிழ்நாட்டில் ஆதரிக்க போறாங்கிறது ரொம்ப தெளிவு. இப்ப அண்ணன் சொன்னாரு, சொன்னதுல இருந்தே ஒரு செய்தி முக்கியமானது, கூட்டணி பலம்தான் எங்க பலம்னு சொன்னாரு அண்ணன். ஒண்ணும் தமிழ்நாட்டுடைய முதல்வரும் அது போல கூட்டணி கட்சியுடைய தலைவரும் இல்ல. இந்த கூட்டணி அப்படியே 2026 தொடரும் சொன்னாரு. எதை வச்சு சொல்றாருன்னு தெரியல. கூட்டணி பலம் தான் திமுக பலம் என்பதை அதிமுக கூட்டணி தொடரணும் சொல்றீங்களோ அதே நம்பிக்கை. கூட்டணியை பற்றி மட்டும் சொல்லவில்லை, கடந்த 10 வருட கால ஆட்சியினுடைய சாதனையை சேர்த்து இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம். மக்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு தைரியம் இருக்கிறது. அதை சொல்வதற்கு இரு கூட்டணிக்கு இல்லை. திரு செந்தில், திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்ற இரண்டு பிரதான கூட்டணியில எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. தொடக்கத்தில் திரு ஏ பி முருகானந்தம் சொன்னாரு, பாஜக தன்னிச்சையாக 11.5% வாக்குகளை பெற்றிருக்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணியாக 18% 2024 நாடாளுமன்ற தேர்தலை பெற்றிருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டின் முதல்வர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் என்று வருகிற போது, பிரதமர் யாருன்னு தீர்மானிப்பதற்கான அந்த வாக்கு சதவீதம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆளும் கட்சியாக இருந்தவர்கள், எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் ரெண்டுமே வலுவா இருக்கிற போது எந்த அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கும்னு நம்புறீங்க 2026? கார்த்தி, முதல்ல இந்த மண்ணில் தமிழின் பெருமையை தலை நிமிர செய்த ஒரு மண்ணில், தமிழின் மணிமகுடமாக இருக்கிற திருப்பூர்ல உழைக்கும் மக்கள் என்டர்பிரினர்ஸா இருக்க இந்த ஊர்ல இருந்து பேசுகிற மகிழ்ச்சியை பதிவு செய்யறேன். இந்த விவாதமே எனக்கு அதிர்ச்சி கார்த்தி. ஏன் அதிர்ச்சினா, தேர்தல் 2026 கட்சிகளுக்கு தேர்தல் தூரம் வந்து விட்டதோ இல்லையோ, ஊடகங்களுக்கு வந்து விட்டது, உங்களுக்கு வந்துருச்சு. அது ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, ஒரு அரசியல் இயக்கம் என்ற வகையில், ஒரு அரசியல் இயக்கத்தின் கடமை மக்களுக்காக குரல் கொடுப்பது, மக்களுக்காக பாடுபடுவது, போராடுவது. தேர்தல் வந்துங்க ஒரு அரசியல் கட்சியின் பயணத்தில் குறுக்கிடும் ஆறு போல. ஆறு வரும்போது ஓடத்தை பயன்படுத்தலாமா பாலம் கட்டலாமா அன்னைக்கு பேசிக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலுக்காக அரசியல் நடத்தலை. உண்மையிலேயே இந்த தேர்தல் நான் பேசவே விரும்பவில்லை. ஆறு வரும்போது பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கு பேசுவது தவறு. இன்றைக்கு தமிழகத்தை எதிர்கொள்கிற கொதிக்கும் சிக்கல்கள் இருக்கின்றன. தமிழகத்தில் வரலாறு காணாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது. கள்ளக்குறிச்சி நிகழ்வு என்பது, நான் வந்து புரட்சித்துறை அம்மாவுடைய அபிமானியோ ஃபேனோ கிடையாது, ஆனால் கள்ளக்குறிச்சி நிகழ்வு நடந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, எதுவுமே தெரியல. அம்மா இருந்தால் நடக்காதுன்னு நான் உறுதியாக சொல்ல முடியும். நான் அம்மாவின் அபிமானி அல்ல. இல்லை, கூட்டணியெல்லாம் மாறுற மாதிரி நடக்குது. அது மட்டுமல்ல, என்ன நடக்குது, அது மட்டுமல்ல. இன்னைக்கு முதலமைச்சர் நான் அமெரிக்கா போறேன், முதலீடு தட்டுறேங்கிறாரு. இதுவரை 10 லட்சம் கோடி முதலீடு தட்டுதான் பெருமைப்பட்டுக் கொள்கிறார் மாண்புமிகு முதல்வர். 10 லட்சம் கோடி ஸ்பெயினுக்கு போனாரு, 8 நாள் இருந்தார். இல்ல, இன்னும் நாங்க பேசணும், 14 நாள் இருந்தார், 6 நாள் எக்ஸ்ட்ரா இருந்தார். துபாய் போனாரு. ஆனால் இதுவரை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிற திட்டம் வெறும் 17,150 கோடி, 1.8% தான். அவர் சொல்கிறது செய்யறது சம்பந்தமே இல்லை. அப்படி பார்க்கும்போது தமிழகத்தின் முதன்மை சிக்கல்கள் கண்முன்னால் இருக்கின்றன. எந்த அரசியல் கட்சியும் தேர்தல் பத்தி நினைப்பது என்பதே குற்றம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி என்பதை தேர்தல் நேர ஏற்பாடுதான் பார்க்கிறோம். இந்த ஏற்பாடு என்பது அங்க 2 பேர், இங்க 2 பேர், நாங்க 2 பேர். இன்றைக்கு 2026 தேர்தல், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குங்கிற நம்பிக்கையில தான் அழைச்சிருக்கோம் நாங்க. அழைக்கலாம், ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. நீங்க நிலைமையை பொறுத்து திரும்ப அதேதான், ஆறு வரும்போது எப்படி கடக்கலாம் என்று பார்க்கலாம். எனக்கு ஒரு அதிர்ச்சியை பதிவு பண்றேன் அவருடைய மனநிலை எப்படி இருக்கு, ஜனநாயக ரீதியில சொல்ல விடுவாங்க. திமுக அதிமுக எங்க இணைந்திருந்தாலும் இன்னைக்கு அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டம் பதவிகள் தேடி வந்திருக்கோம். இதெல்லாம் வேண்டாம், நான் தனியாக இயக்கத்தை நடத்துகிறேன் என்றால் என் மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அவருக்கு அன்போடு சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் அந்த கடமையை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் திமுகவோட தாலி கட்டிக்காதீங்க, நட்பு தேர்தல் சமயத்தில் சேர்ந்துக்கோங்க.
கூட்டணி உங்க முடிவு. ஆனால் மெகா பிளானோட இந்த நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரி தெரியுது. எந்த சமயத்திலையும் தேர்தல் என்பது வேறு, அரசியல் இயக்கம் என்பது வேறு. அரசியல் இயக்கத்துக்கு கடமை இருக்கின்றது. அரசியல் இயக்கத்திற்கு ஏன் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல? ஏன் தமிழ்நாடுடைய ரயில்வே திட்டங்களுக்கு 1000 ரூபா தான் நிதி ஒதுக்கி இருக்கீங்க? ஏன் சிறுபான்மை மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்கள்லாம் நீங்க கொண்டுட்டு வர்றீங்க? ஏன் மதச்சார்பற்ற சிவில் சட்டம்னு பேசுறீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளை கேட்கக்கூடிய நியாயமான இடத்துல தானே அரசியல் இயக்கம் இருக்கு. உறுதியாக இருக்கிறது கேட்கல. நீங்க நீங்க இப்ப எங்க அறிக்கையை படிக்கலையா? நீங்க வந்து இந்த 1000 ரூபாய் என்பது திமுக காரங்க தெரிஞ்சுக்கிட்டோம். முதலில் அந்த 1000 ரூபாய் அற்ப பணம் என்று அறிக்கை விடுறது மருத்துவர் ஐயா. அது மட்டுமல்ல, நீங்க இன்னைக்கு பார்க்கணும், இந்த வந்து அண்மையில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. மத்திய அரசு ஒரு அறிவிப்பை செய்தது, கொலேட்ரல் என்ட்ரி என்று அரசுல வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம். நாங்க கடுமையா எதிர்த்தோம், தவறு அது, இடஒதுக்கீட்டுக்கு சமூக நீதிக்கு எதிரானது, நீங்க செய்யக்கூடாது, இடஒதுக்கீடு பண்ணும் சொன்னோம். எங்க கூட்டணியில் இருக்கும் போதும் சொன்னோம். அண்ணன் கூட்டணியில் இருக்காங்க. திமுக அரசு இல்ல, இப்ப சொன்னோம், இன்னைக்கு முதல்ல இருக்க நாங்க தான் விட்டோம். இப்ப திமுக அரசு மத்திய அரசை பார்த்து சமூக நீதிக்கு எதிராக சொல்ற திமுக அரசு 45 பேரை லேட்டரல் என்ட்ரில போட்டிருக்காங்க. அயன் கார்த்திகேயன் 3 லட்சம் ரூபாய் சம்பளம், ஜாயின்ட் செக்ரட்டரி சம்பளம், இன்டர்வியூ கிடையாது, எந்த தகுதி பாத்திரம் கிடையாது. கவின் மலர் ஒருத்தரமா இருக்காங்க, அவங்க எந்த கேட்டகரி எனக்கு தெரியாது, பத்திரிகையாலும் சொல்லிப்பாங்க. அந்த அம்மாவுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து வேலை போட்டிருக்காங்க. 45 பேர் போட்டிருக்காங்க. 37,011 போஸ்டை அவங்க வந்து அவுட் சோர்சிங் போட்டிருக்காங்க, இடஒதுக்கீடு கிடையாது. ஆனா அவர் கேட்க முடியாது, ஏன் சொல்லுங்க போனா கூட்டணியில் இருக்காரு. நீங்கள் தேர்தலில் கூட்டணியில் இருங்க, ஆண்டு முழுவதும் உண்மையான எதிர்கட்சியாக மக்களுக்கான குரலாக இருங்க. அதுதான் பாட்டாளி மக்கள் செய்து வருகிறது. திரும்புக ஆண்டாள் பிரியதர்ஷன், தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, மருத்துவர்கள் போராட்டம் நடத்துறாங்க, தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க, ஏதோ ஒரு துறையை சார்ந்தவர்கள் தினமும் போராட்டம் நடத்திட்டே இருக்கிறாங்க. திரு செந்தில் குறிப்பிட்டாரு, சட்டம் ஒழுங்கு பெரும் பிரச்சனையாக இருக்குன்னா, இன்னும் நீங்க 2 ஆண்டு காலத்திற்குள்ளாக இந்த அதிருப்தி எல்லாம் சரி செய்து எலெக்ஷனை சந்திக்கிற போது தான் நீங்க 200ன்ற அந்த மாபெரும் இலக்கை எட்ட முடியும் நம்புறீங்களா? அவர் பேசும்போது நிறைய விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. போராட்டங்கள் போராட்டங்கள்ங்கிறாரு, அவங்களோட மனப்போராட்டம் தான் இதுல தெரியுது. பதவிக்கு வர முடியலையே, இவ்வளவு வருஷம் ஆட்சி அரசியல் இருந்த எங்களால முதல்வர் பதவிக்கு வரவே முடியலையே அப்படிங்கிற அந்த மனப்போராட்டம் தான் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கு. ஏன்னா தலகீழா நின்று தண்ணி குடிக்கிறாங்க, உருள்றாங்க, பொருள்றாங்க, சர்க்கஸ் பண்றாங்க, ஆனாலும் தமிழக மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்பத அந்த போராட்டம் தான் இருக்கு. அதுல மிக முக்கியமான சொல்லப்படுறதுக்கு காரணம், தமிழ் மக்களின் ஒரே உரிமை குரலாக பல 10 ஆண்டுகளாக மருத்துவர் ஐயா இருக்காரு. கூட்டணியில் இருந்த போதும் இல்லாத போதும் உரிமை குரல் அவர்தான். ஒன்னு சொல்றேன் ஐயா, என்ன சொன்னாரு, ஒவ்வொருத்தரா பேசலாம், போதுமான நேரம் இருக்கு. 6 வரும்போது எப்படி கடக்கலாம்னு பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. இதுலயே தெரியுது அவங்க எவ்வளவு தூரம் ஏமா சோம்பேறித்தனமாக மக்கள் சேவையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. மக்கள் சேவை அரசியல் என்பது சேவை என்பது தேர்தல் அல்ல, மக்கள் சேவை வேறு. ஒரு தேர்தல் தான் மக்கள் சேவை என்பது எப்படி? ஒரு நிமிஷம் கார்த்தி, நான் கருத்து சொன்னதுக்கு அப்புறம் அவர் பேசணும். வார்த்தை மறுப்பு சொன்னா பேசவே முடியாது. சரி, முடிங்க 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 முடிங்க. அதனால மக்கள் சேவை என்பது தொடர் நிகழ்வு, நதி போல ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு தானே தவிர இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து பாத்துட்டு போற வேலை இல்ல அரசியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அதைத்தான் மருத்துவர் ஐயா பண்ணிட்டு இருக்காருங்கனால அவர்களோட தொண்டர்களும் அப்படியே யோசிக்கிறாங்க. ஒன்றிய அரசோட பிஜேபியோட தாலி கட்டிக்கிட்டு மெட்டி அணிஞ்சுகிட்டு அடிமை பத்திரம் எழுதி கொடுத்தவங்க நீங்க தான். ஜாதிய ஒன்றிய அரசுலயுமா முதல்வரே சொல்லிட்டாரு, உங்க முதல்வர் சொல்லி இருக்கிறாரு, தமிழக முதல்வர் சொல்லி இருக்கிறாரு, ஒன்றிய அரசுல மத்திய அரசாங்கம் சொன்னது முதல்வர். மக்கள் சேவை, முடிக்கட்டு முடிக்கட்டு முடிக்கட்டு, மக்கள் சேவை அப்படிங்கறத டைவர்ஸ் பண்ணிட்டு மோடி சேவை என்பதை மட்டுமே நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீங்க. அடுத்தது 1000 ரூபாய் அற்ப பணம் அப்படிங்கிறீங்க. முதல் முறையாக நாங்கள் தான் குரல் கொடுத்தோம் அப்படின்னு உங்களுக்கு அற்ப பணம் தாயா?
அந்த 1000 ரூபாய்ங்கிறது குடிசையில இருக்கிற பெண்கள், பிளாட்ஃபார்ம்ல பூ விக்கிற பெண்கள். அவர் ரயில்வே திட்டங்களுக்கு கொடுத்த நிதியை சொல்றாரு. மத்திய அரசு ரயில்வே திட்டங்களுக்காக ஒதுக்கின நிதியை கண்டிச்சு நாங்க அறிக்கை விட்டோம்ங்கிறதுக்காக அவர் சொல்றாரு. சரி, அடுத்தது லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கறீங்க. லேட்ரல் என்ட்ரினா என்ன தெரியுமா? அரசு நிறுவனங்கள் இருக்கு, அரசு அலுவலகங்கள் இருக்கு, அதுல எங்களுக்கான ப்ரமோஷனை கொடுக்காம வெளியில இருந்து ஒருத்தரை உள்ள கொண்டு வந்து இவர் தான் இனிமேல் தலைவர்னு சொல்றதா லேட்ரல் என்ட்ரி. அயன் கார்த்திகேயனுக்கு கொடுத்தது லேட்ரல் என்ட்ரி இல்ல. அயன் கார்த்திகேயனுக்கு லேட்ரல் என்ட்ரி கொடுக்கல, புரிஞ்சிக்காம பேசாதீங்க. அவருக்கென்று ஒரு தனி துறை உருவாக்கப்பட்டதுங்கிறது மிக முக்கியம். அந்த லேட்ரல் என்ட்ரியில எவ்வளவு தூரம் மத்திய அரசு பணியா அவர்கள் யா? மத்திய அரசு பாருங்க, அம்மா மறந்துட்டு மத்திய அரசுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து நினைவூட்டலுக்காக சொல்லுங்க. மத்திய அரசு பணியாளர்கள் எவ்வளவு தூரம் நாங்க கஷ்டப்பட்டோங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம். நாங்கள்லாம் இயக்குநர்களா இருக்கும் போது பிஎஸ்என்எல் இருந்து டிஃபென்ஸ்ல இருந்தெல்லாம் வெளியில இருந்து ஆட்களை கொண்டு வந்து எங்களுக்கு தலைவர்களாக போட்டு அவங்களுக்கு இந்த துறையும் புரியாது, எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை மோடி நமகன்னு ஜால்ரா அடிக்கிறது மட்டும்தான். அப்படி இருந்தவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நெல்லை முபாரக் அவர்கள் சொன்னாங்க, வாக்களித்தவர்களும் இப்போது வருத்தப்படுகிறார்கள் அப்படின்னு. உண்மைதான், நான் ஏத்துக்கிறேன். எதுக்கு வருத்தப்படுறாங்க தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் ஒரு 10 ஆண்டுக்கு முன்பே முதல்வராக வந்திருந்தால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை இன்னமும் சிறப்பாக இருந்திருக்கும். ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறந்த முதல்வர் மட்டுமல்ல, பிரதமர் வேட்பாளராகவும் இருந்திருப்பார் அப்படிங்கிற வருத்தம் தான். ஒவ்வொருத்தரா பேசலாம், நீங்க மறுப்பு சொல்லுங்க. திமுக வாக்கு அதிமுகவுக்கு வரும் அப்படின்றீங்க, உங்க நம்பிக்கையை பார்த்து சிரிக்கணும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாதையா? திமுக தொண்டர்கள் அடிமட்டத்தில் இருந்து உயர்மட்டம் வரைக்கும் கொள்கை பிடிப்புள்ள வீரர்கள் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. எங்களுக்கு வேண்டியது நீங்க, நாங்க ஆட்சியில இருக்கோமோ இல்லையோ நாங்கள் எல்லா நேரமும் திமுக மட்டும்தான். எங்க உடம்புல ஓடுறது கருப்பு சிவப்பு ரத்தம் மட்டும்தான். மறந்துடாதீங்க. நீங்க கூட்டணியில இருக்கிறதுனால, திமுக கூட்டணியில இருக்கிறதுனாலதான் உங்களுக்கான பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் கொடுக்கப்படல திமுகனால. நீங்க கூட்டணியை, அந்த கூட்டணியை விட்டு வெளியே வரணும்ன்றதான் திரு செந்திலோட ஆசையா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை பொறுத்தவரை, குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையே, கூட்டணி கட்சிகளை எப்போதும் மதிக்கின்ற கட்சி திமுக. அதனால் வந்து இதில் வந்து மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதெல்லாம், அதாவது அவங்க மட்டும் பிஜேபியிலேருந்து வெளியே வந்து எங்கேயோ போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, கூட நட்பு பாராட்டி என்னையும் கூட்டிட்டு போறதுக்கு பாக்குறாங்க. நீங்க எப்படியாவது வெளியில அனுப்புறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க, அது அது இன்னைக்குமே நடக்காது. நீங்க அன்பால், இது அன்பால் சேர்ந்தீங்க ஐயா. நீங்க தலையிலா நின்னாலும் புதுசா யாரும் வரப்போறது இல்ல. ஐயா புதுசா எங்களுக்கு புதுசு வேண்டாங்க, மக்களை நம்பி நாங்கள் போகின்றோம் எங்களுடைய அணி. அதை தெரிஞ்சுங்க. பாமக உங்க கூட்டணியில இருந்தது, இங்க வந்த பிஜேபி காரங்களா கூட அவர் பேசுறப்பெல்லாம் கொஞ்சம் கைதட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பேச ஆரம்பிச்சோன்னா முடிவாயிடுச்சு, அவங்க பாதம் மாறிடுச்சு. உங்களுக்கு பயம் வந்து விட்டது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற பயம் வரணும். எப்படின்னா ஐபிஎல்ல, அதாவது எப்படின்னு சொல்லிடுறேன், ஐபிஎல்ல எப்படி ஏலம் எடுப்பாங்க, அது மாதிரி தான் திமுக கூட்டணியினுடைய கட்சியில எல்லாம் ஏலம் எடுத்துருக்காங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட பாமக கூட்டணி முடிவாயிடுச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ராத்திரியில போய் அபகரிச்சுட்டு போயிட்டீங்க. அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, தேர்தல் கதவுகளை தட்டி காத்து கொண்டிருந்தீங்க. கூட்டணிக்காக எத்தனை பேர்த்தனுடைய கதவுகளை தட்டி காத்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அதனால வந்து திரு முருகானந்தம் ஒரு கணக்கு, அவ்வளவுதான். இல்ல திரு முருகானந்தம், ஒரே நிமிஷம் திரு முருகானந்தம்,
திமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு, எந்த விதமான அதுல பிளவும் இல்லை. 2026லையும் இந்திய கூட்டணியோட நாங்க தேர்தலை சந்திப்போம்னு சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கா? கார்த்திகேயன், நாங்க பொய்ய சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம் அதனோட கூட்டணி அப்படின்னு சொன்னாலே பொய்யினுடைய மொத்த உருவம் எப்படின்னு சொல்லுகின்ற அவர்களுடைய தேர்தல் சொல்லி முடிச்சிடுறேன். மாதம் ஒரு முறை மின்கட்டணம், ஆனா அதற்கு நேர் எதிர்மறையாக மின்சார கட்டணம் உயர்த்தி இருக்கின்றார்கள். ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பதற்கு மாதம் 1000 ரூபாய் சொன்னீர்களா இல்லையா? செய்யல. சமையல் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், பெட்ரோலுக்கு 5 ரூபாய் குறைப்பு, டீசலுக்கு 5 ரூபாய் குறைப்பு, அரசு துறைகளில் கல்வி நிலையங்களில காலியாக இருக்கக்கூடிய 3.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கிடையாது. புதிதாக 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் புதிதாக, கிடையாது. 100 நாள் வேலை வாய்ப்பு 150 நாள் உயர்த்தி தரப்படும், கிடையாது. 30 வயதுக்கு உட்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி 0. பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் டெய்லி போராடிட்டு இருக்கிறாங்க. அம்மா கேட்டாங்கல்ல, யாரு தெரியுங்களா அதுக்கு சொல்றாங்க, அம்மா யாரு தெரியுங்களா சொல்றான் போராடுறாங்க, உங்களுடைய கூட்டணியுடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் உங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள். நினைவூட்டலுக்காக உங்களுடைய நினைவாளருக்காக திருப்பூர் வேட்பாளர் நேரடியா ஒரு கேள்வி, சென்னையில் இருக்கிற திருப்பூர் வேட்பாளரை பத்தி முருகானந்தம் சார் தலை உருந்து போய் கொண்டு முருகானந்தம் சார் ஒரு நொடி, நான் வரேன் வரேன் முருகானந்தம் சார், இல்ல ஒரே நொடி இல்ல முருகானந்தம் சார் ஒரு நொடி என்ன கேளுங்க, இல்ல எல்லாரையும் ஒரு நொடி அனுமதிங்க, எல்லாரையும் பேச விட்டு பேசுறதா ஜனநாயகம். அவர் நீங்க பேசி முடிச்சிட்டீங்க, இவ்வளவு நேரம் பேசுனீங்க, இந்த புள்ளி விவரம் சொல்லிட்டீங்க. அவர் ஏதாவது இவர்கள் செய்திருக்கின்றார்களா? இல்ல போதுமான நேரம் இருக்கு எல்லாரும் பேசுறதுக்கு. வேட்பாளரை பத்தியே சொல்றேன், சென்னை மெட்ரோவுக்கு 69,000 கோடியில மத்திய அமைச்சர் வந்து கால் போட்டுட்டு ஒரு பைசா கொடுக்கல. இந்த பொய்க்கு எப்படி எல்லாம் சொல்லுங்க. கோவை மெட்ரோவுக்கு இதுவரைக்கும் அனுமதியே கொடுக்கல, ஆனா நீங்க வேட்பாளரா திருப்பூர்ல நின்னப்ப திருப்பூர்ல மெட்ரோ ரயில் ஓடுங்கறீங்க, கஷ்டமா இல்லையா? எப்படி எல்லாம் நீங்கள் திசை நியாயமா? நான் புள்ளி விவரத்தை சொல்றேன், இது நியாயமா? சரி, அவர் முடிக்கிட்டு ஒரு நிமிஷத்துல அவர் பேச. இந்த ரயில்வே திட்டங்கள்ல எப்படி எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் சமூக வலைதளத்துல, ஏதோ மத்திய அரசாங்கம் எந்த பணத்தையும் கொடுக்காம ஏதாவது வஞ்சிக்கின்றது அப்படிங்கிற போல ஒரு மாயை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதற்காக சொல்லுகின்றேன், பெரிய பொய்யுங்க சகோதரரே. அதாவது வந்து தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுகின்றார்கள் அப்படிங்கிற சுக்கூற்றுக்காக சொல்லுகின்றேன். மத்திய ரயில்வே திட்டங்கள் உங்க கூட்டணியில இருந்து 2024 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல சந்திச்ச பாமக சமீபத்தில் அவ்வளவு கண்டன அறிக்கைகளை உங்களுக்கு எதிராகவே விட்டுருக்கு. பிஜேபி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவே எல்லா பிஜேபி கூட அத்தனை கட்சிகளும் கூட்டணி வைத்திருக்கின்றார்கள் உங்களுடைய தலைவர்களுக்காக. அதனால தேர்தல் கணக்குங்கிறது வேற, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்ற பொய்ய சொல்றேன். ஒரு வரைபடத்தை போட்டு ஸ்டாலின் அவர்கள் ரயில்வே திட்டத்துக்கு 0 என்று எழுதுகின்றார்கள் என்று சொன்னோம்னா அவருக்கு தெரியவில்லையா, அல்லது பொய்யான தகவல்களை கொடுத்து அவர்களை போட சொல்கின்றான் தெரியவில்லை? ஏனென்று சொன்னா தமிழகத்தினுடைய ரயில்வே திட்டத்திற்கு 6,362 கோடி மறுப்பு தெரிவிப்பதாக இந்த புள்ளி விவரத்தோட சொல்லுங்க. யூபிஏ அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் ஆண்டு ஒன்றுக்கு எவ்வளவு தெரியுங்களா கார்த்திகேயன்? வெறும் 879 கோடி. நிலம் கை என்ன புரிதலுக்காக சொல்றேன், நிலம் கையகப்படுத்த அது செஞ்சதுக்கு பிறகு அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு பகுதியாக பார்ட் பார்ட்டாக மத்திய அரசாங்கம் அவர்கள் ஒரு நிமிஷம் உள்வாங்கிக்கலாம். இல்ல முருகானந்தம் சார் ஏன் கேட்கின்றேன்னா எடுக்க மாட்டேன், இல்ல ஒரு நிமிஷம் நீங்க அலோ பண்ணுங்க. இது விவாதமாக மாறலைன்னா நேர்களுக்கு ஒண்ணுமே புரியாது. பிரதான கேள்வி என்ன அப்படின்னா,
மத்திய அரசு மாநில அரசுக்கு தர வேண்டிய எந்த நிதியையுமே தராத பட்சத்துல உங்களோடு எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் உங்களை விமர்சிச்சு எனது பொய்யுங்க. ஒரு நொடி சார், ஒரு நொடி கேள்வி. உங்களோடு கூட்டணியில இருக்கிறவங்களும் உங்களை விமர்சிக்கிற போது 2026 பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வர்றங்கிறத மக்கள் எப்படி நம்புவாங்கன்னு கேட்டாங்க கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்க பதிலுக்கு தான் சொல்லுகின்றேன். நீங்கள் நிதி வந்து தமிழகத்திற்கு கொடுக்கவில்லை அப்படிங்கறது பிரதான குற்றச்சாட்டாக சமூக வலைதளத்தில் வைக்கின்றார்கள். அப்படி கிடையாதுன்னு சொல்றேன். எப்படி அண்ணன் ஈஸ்வரன் அவர் என்னங்க ரயில்வே மட்டும் அண்ணன் ஈஸ்வரன் எப்படி செஞ்சி திருவண்ணாமலை 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. அத்திப்பட்டு புத்தூருக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. திண்டிவனத்தில் நகரை சென்னை மகாபலிபுரம் கடலூருக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடிக்கு 18 கோடி கொடுத்திருக்கீங்க. அதையும் சொல்லிடுறேன். சேலம் கரூர் திண்டுக்கல் 1000 ரூபாய். சரி சரி. ஈரோடு கரூர் 1000 ரூபாய். நான் வரேன் சார், வரேன் சார். மக்கள் அவரும் குறுக்கிட்டு இருக்காரு. அவரு வட்டமேசை விவாதம்னு வச்சிருக்கீங்க. திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் அவங்க என்னெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்களோ அதை ஒப்பிக்க வந்த மாதிரி வந்து ஒப்பிக்கிறாங்களோ ஒழிய இங்க என்ன நடந்திருக்கிறதுங்கிறத பார்வையாளர்களுக்கு விளக்கி சொல்ற மாதிரி தெரியல. இவர் ஒரு பேப்பர் வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு பேப்பர் வச்சிருக்கிறாரு. நான் தெளிவா சொல்றேன், ரெண்டு பேப்பருமே பொய்யான பேப்பர் தான். எனக்கு ஒரு கேள்வியும் சேர்த்தே பதில் சொல்லிடுங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறத வச்சு பார்க்கும்போது 2026 தேர்தல் களமே திமுக வெர்சஸ் பாஜக மாறிடுமோன்னு வேற தோணும். அப்படி மாத்தணும் நினைக்கிறாங்க. நான் தெளிவா சொல்றதா திரும்ப திரும்ப எங்க கூட்டணியுடைய பொதுச் செயலாளர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவை தவிர பாஜகவிற்கு இடம் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவான விஷயம். இப்ப எப்படி தோழர் முருகானந்தம் இருக்கிறேன் காட்டுவதற்காக வேண்டி பக்கங்கள்ல வாசிட்டு விவாதம் எப்படி கூர்மைப்படுத்தப்படுது நீங்க பாருங்க. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய எதையுமே நீங்க தரமாட்டேன்றீங்கன்னு திமுகவும் கூட்டணி கட்சிகளும் சொல்றதும், நீங்க வந்து கொடுத்த காசை செலவு பண்ணல இல்ல நிலம் ஆர்ஜிதம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்றதும், அப்போ அரசியலே இவங்க ரெண்டு தரப்புக்கு மட்டும் நடக்கிற மாதிரி தான் தீர்மானிக்கணும்னு நினைச்சிட்டு இப்ப ரெண்டு பேருக்கு நடுவுல சென்னையில நடத்தப்பட்ட ஒரு நாணய கூட்டணி ஒன்று இல்ல. இப்ப வந்து அவரு முருகானந்தம் தோழர் சொல்லி காட்டினாரு போட்டு ஒரு நாணய கூட்டணி சென்னையில வந்து உருவாக்கப்பட்டது இல்ல. இப்ப அண்ணனுக்கு கூட்டணின்னு சொன்னாலே ஒரு பதட்டம் வந்துருது. ஏன்னா கூட்டணியை விட்டாச்சுன்னா திமுகவில சொல்றதுக்கு வேற ஒண்ணு, பாருங்க நாங்க எவ்வளவு பெரிய படை இருக்கிறோம் என்பதை மட்டுமே சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2026 ஜெயிச்சிடலாம் நினைச்சா அது நிச்சயமாக நடக்க. இப்ப நான் அதைத்தான் சொல்ல வர்றேன். அதனால கூட்டணியில நீங்க எத்தனை முறை நீங்க எந்தெந்த வீட்டு வாசல் எல்லாம் நீங்க நின்னீங்க தெரியுமா என்று அவர் சொன்னாரு. ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் யார் யார் வீட்டு வாசல்ல நின்னாங்க, எந்த ஆபீஸ் வாசல்ல நின்னாலும் தெரியும். பார்த்துட்டு இருக்கிற மக்கள் ரொம்ப முருகானந்தம் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் இல்ல ஒரே நான் வரேன் நீங்க முடிங்க. நான் பொள்ளாச்சி ஜெயராமன் சார் அம்மா சொல்லும்போது சொன்னாங்க இல்ல இங்க வந்து தமிழ்நாட்டுல எல்லாருமே இன்னைக்கு வந்து இத ஒரே நொடி தான சாப்பிட்டு போயிட்டு திருப்பி உங்ககிட்டே வரேன். திரு பொள்ளாச்சி ஜெயராமன் சார், பொள்ளாச்சி ஜெயராமன் சார், பொள்ளாச்சி ஜெயராமன் சார், நீங்க தான் பேச விட்டு ரெண்டு. அதனாலதான் உங்ககிட்ட வரேன். திமுகவும் பாஜகவுமே நிதி சார்ந்த விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் தொடர்பான விவாதங்களையே கூர்மைப்படுத்திக்கிற போது அதிமுக கடத்திலே இல்லாத மாதிரி தானே ஒரு தோரணை ஏற்படுது. அவங்களுக்கு தானே வாய்ப்பு கொடுத்து பேசிட்டு இருக்கேன். நாங்க அதிமுக இங்க தானே வர சுக்கிறேன். இப்ப வாய்ப்பு கொடுத்துட்டு சொல்லுங்க. வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கட்டும், மக்கள் நமக்கு வாய்ப்பு தருவாங்க, கண்டிப்பா தருவாங்க. நான் சொல்றேன் ஒரே ஒரு நொடி. நீங்க துணை சபாநாயகர் இருந்தவர், உங்களுக்கு தெரியும் எப்படி எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சமாளிக்கிறது கஷ்டம்னு. அதே நிலைமைதான் எனக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒரே அணி தான். ஏன் சிரமத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுக பாஜக மாத்திக்கங்க. சரி புரிஞ்சு. இப்போ சென்னையில போன வாரம் திடீர்னு ஒரு பெரிய விழா கொண்டாடுனாங்க. இத மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அனைத்து அமைச்சர்களையும் மோடி உட்பட ரொம்ப மோசமா பேசிட்டு இருந்தது திமுக கட்சி.
அதை யாரும் மறுக்க முடியாது. அதனுடைய கூட்டணி கட்சிகளும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அமெரிக்கா சுற்றுப்பயணம் போறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்பாடான உடனே திடீர்னு ராஜ்நாத் சிங் ராணுவ அமைச்சர் அழைச்சிட்டு வந்து அவர் இவங்களை பத்தி பேச, இவங்க அவங்களை பத்தி பேச. ராஜ்நாத் சிங் புகழ்ந்தது கலைஞர் கருணாநிதி அவர்களை பத்தி ராஜ்நாத் சிங் புகழ்ந்தது அண்ணன் ஈஸ்வரன் அவருடைய கவனத்துக்கு சொல்றேன். நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் பேசுவதை விட என்னை இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் செய்து விட்டதுன்னா ஒரு வேற சிந்தனையை மாத்திட்டாரா என்று என் முதலமைச்சர் நான் கேட்க விரும்புறேன். சிந்தனையா இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் நான் சந்தோஷப்பட்டேன். அப்ப இவங்க எல்லாம் புகழ்ந்து பேசுறதை விட அவர் புகழ்ந்து பேசுறது ரொம்ப ஆனந்தத்தை அவர் உருவாக்கி இருக்குது. எதுக்காக இந்த திடீர் ஏற்பாடு? இல்ல இல்ல, இதுக்கு முன்னாடி கலைஞருடைய சிலை திறப்பு விழாக்கு முன்னாள் துணை ஜனாதிபதி நம்ம வெங்கைய நாயுடு அழைச்சிட்டு வந்தாங்க. அவசர அவசரமா ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் திமுக வந்து மத்தியில போய் எப்படியாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி மத்திய அமைச்சர் அழைச்சிட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது இந்த மாதிரியான காரியங்கள் செய்யறாங்க. இப்ப வெளிநாடு போறாரு முதலமைச்சர். வேற ஒரு சப்ஜெக்ட், எனக்கு ஒரு சந்தேகம். பாஜக தரப்புலயும் திரு எம்ஜிஆர் திருமதி ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. பாமக தரப்புல திரு செந்தில் கூட இப்ப புரட்சி தலைவி அம்மானு முதல்வர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பெருந்தன்மையோடு வாய்ப்பே கொடுக்கல. நம்ம பெருந்தன்மையோடு நாங்கள் அழைத்து நடந்துட்டோம். அந்த வார்த்தையை சொல்லுகின்ற நாங்களும் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கோம். முடிக்கணும் முடிக்கணும். நாங்க அவருங்க மத்திய ராணுவ அமைச்சர் அழைச்சிட்டு வந்தாங்க, அவங்க இவங்கள புகழ்ந்தாங்க, இவங்க அவங்கள புகழ்ந்தாங்க. எதிர்காலத்துல கூட்டணி ஆவாங்க அல்லது இப்போது பாதுகாப்பு தேடிட்டாங்க, இடி வருது, இன்கம் டாக்ஸ் வருது, அது இதுன்னெல்லாம் பார்த்து நான் சொல்லல. நான் சொல்ற ஒரே கருத்து என்னன்னா, இப்ப அமெரிக்காவுக்கு போறாரு, சொல்லலன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இல்ல, அமெரிக்காவுக்கு போறாரு. இதுக்கு முன்னாடி ஸ்பெயினுக்கு போனாரு, துபாய்க்கு போனாரு. துபாய் போய் கோயம்புத்தூருக்கு ஒரு 6,000 கோடியில லூலு மால் வருதுன்னு சொன்னாங்க. இவர் போறதுக்கு முன்னாடியே லூலு மார்க்கார லட்சுமி இந்த அந்த கட்டடத்தை பிடிச்சி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் முதல்லயே பண்ணி வச்சுட்டாங்க. அது இயல்பாகவே வர்றதாக இருந்தது. 6,000 கோடி அதுல வெளிநாட்டு மூலதனங்கிறது அதுதான். அதாவது லட்சுமி கிளாத் ஒர்க்ஸ் தயார் பண்ணிட்டு இருந்த தொழிற்சாலையை வாடகைக்கு பிடிச்சி இப்போ அவங்க லூலு மால் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ வெளிநாடு போய் பல தொழில அவர் அழைச்சிட்டு வரட்டும், உள்ளூர்ல இருக்கிற தொழில்கள் நிலைமை தெரியுமா? காங்கயத்துல கொப்பரை கிளமெல்லாம் அவுட்டு, ஈஸ்வரனுக்கு தெரியும். கரூர்ல ஜவுளி தொழில் அனைத்துமே நாசமா போயிடுச்சு. ஈரோட்ல டெக்ஸ்டைல் மார்க்கெட் அவுட்டு. கோயம்புத்தூர்ல பம்ப் செட் உற்பத்தி நின்று போச்சு. கோயம்புத்தூர்ல ஸ்பின்னிங் மில் எல்லாம் கழட்டி போட்டு அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த உள்ளூர்ல ஏற்கனவே காலங்காலமா நடந்துட்டு இருந்த தொழில்கள்லாம் நின்று போன சூழ்நிலையில வெளிநாட்டுல போய் இங்க வேர்ல வெந்நீரை ஊத்திட்டு, வேர்ல வெந்நீரை கொதிக்க கொதிக்க ஊத்திட்டு வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கெல்லாம் பன்னீர் போட்டு வாங்க 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 முதலமைச்சர் கூப்பிட போறார். இதுதான் நிலை. அது மட்டும் இல்ல, இல்ல இதுல அடிப்படையில் இதுல மத்திய அரசுடைய பங்களிப்புங்கிறது ஒண்ணுமே இல்லையா? மாநில அரசு மத்திய அரசையும் விமர்சனம் வெளிநாடு போறதுக்கு மத்திய அரசுடைய தயவு தேவைங்கிறதுனாலதான் திடீர்னு நாணய வெளியீட்டு விழா. அதை தெரிஞ்சுக்காங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னும் கடைசியா என்னுடைய உரைய சொல்லும் போது, வெளிநாடு போறது அப்படித்தானா? நாங்க அப்படி போகல, நாங்க போனோம். இப்போ இந்த அரசாங்கம் அண்ணன் சொன்னார் ஈஸ்வரன், ஆட்சி ஓட்டு போட்டவர்களுக்கும் ஓட்டு போடாதவர்களுக்கும் நாங்க நல்லவர்களாக மக்களுக்கு நாணயமா நடப்புன்னு முதலமைச்சர் சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. சேலத்துல 1,100 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கால்நடை பூங்கா கட்டி முடிஞ்சு 3 வருஷாச்சு, இன்னும் திறக்காம வச்சிருக்கு தலைச்சேரி. அதே போல பொள்ளாச்சியில் அண்ணனுக்கு தெரியும், 44 கோடி ரூபாய் செலவு பண்ணி குழுகுழு வசதியோட நீதிமன்ற வளாகம் கட்டி முடிச்சு 3 வருஷாச்சு. கேட்டு உட்பட பூட்டு உட்பட எல்லாம் போட்டு வச்சு நீதிபதிகள் தங்குவதற்கு உண்டான அறை உட்பட கட்டி முடிச்சு 3 வருஷமா திறப்புலாம் பண்ணாம வச்சுட்டு இருக்கிறேன். 90 கோடி ரூபாய் செலவண்ணி ஒரு மேற்கு புறவழி சாலைன்னு ஒண்ணு போட்டு வச்சுட்டு தார் போடாம நிப்பாட்டி 3 வருஷமா நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஓட்டு போடுறவங்களுக்கும் அவருக்கு சொந்தமான ஊர் தான் பொள்ளாச்சின்னு நினைக்கிறேன். வானா நான் வேணா நாளைக்கு காலையில வந்தாருன்னு அவரை காட்டுறேன். எந்தெந்த திட்டங்களை முக்காவாசி நிறைவேறின திட்டங்களை 90% நிறைவேறின திமுக ஆட்சி, இவ்வளவு கூர்மையான விமர்சனங்களை நீங்க திமுக மேல வைக்கிறீங்க. ஆமா, ஆனா அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு பலமான கூட்டணி வேணுமே, அது இருக்கா அதிமுக கிட்ட? எப்படி நான் சொல்றேன் கேளுங்க, 2010 அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர். 2010 வரைக்கும் 2 கம்யூனிஸ்டுகளும் திமுகவோட தான் இருந்தாங்க, பாமகவும் திமுகவோட தான் இருந்துச்சு, எல்லா கட்சியும் அங்கதான் இருந்தாங்க. 2010 முடிகிற ஓரத்தில் 2011 வருதுன்னு நாட்டு நலன் அக்கறையில் அம்மாதான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லா கட்சியும் வந்துட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அசம்பிளியில். ஒவ்வொருத்தரும் நாங்கள் பேசுறதுக்கு முன்னே எழுந்து
காலையில இருந்துச்சு சாயங்காலம் வரைக்கும் அதை தான் பேசி. ஆனா 66 சட்டமன்ற உறுப்பினர்களை, 66 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக பெற்றதற்கு பாஜக காரணம்னு திரு அண்ணாமலை பேசுறாரு இல்லையா? அண்ணாமலை சொல்லுவாரு, அண்ணாமலைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் வந்ததுக்கு காரணமே ஐயா எடப்பாடியார் தான், எடப்பாடியார் தான், எடப்பாடியா. அதுக்கு முன்ன வரல. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நான் கேளுங்க நீங்க. ஒரு அரசாங்க கூட்டணி பலம் இல்லாம எப்படி திமுக எதிர்கொள்வீர்கள்? அவங்களும் ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்கிறோம்னு தேசிய ஜனநாயக கூட்டணியும் சொல்லுது. எந்த கூட்டணி வர வேண்டுமோ அந்த கூட்டணி வரும். யாரெல்லாம் எடப்பாடியாரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் அவர்தான் கேண்டிடேட், அவர்தான் வருங்கால முதலமைச்சர் சொல்றாங்களோ அவங்களோட நாங்க கூட்டணி சேருவோம். 2026 எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதிமுக உடைய ஆண்டு 53 வயசு, அண்ணன் அண்ணாமலைக்கு 53 வயசு இருக்காது. அதனால அவர் விட்டுருங்க. அதிமுக உடைய கூட்டணி தான் முதன் முறையாக பாருங்க, அண்ணாமலை தமிழக அரசாங்க வாஜ்பாய் அவர்களை பிரதமர் ஆக்குனதே அதிமுக ஒரு காலத்துல. அதனால அதை விட்டுருங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த கூட்டணி மாறாதுன்னு அண்ணன் ஈஸ்வரன் சொல்றாரு, அவருடைய ஸ்டாண்டு. இப்படியேதான் சொல்லிட்டு இருந்தாங்க 2010 அசம்பிளி முடிய வரைக்கும், இப்படியேதான் சொன்னாங்க. 11 வர்றதுக்கு முன்னாடியே நவம்பர் டிசம்பர் வர வர நான் முந்தி நீ முந்தின்னு எல்லாரும் வந்து கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க. வலுவான கூட்டணி ஆச்சு. 2011 பிரதான எதிர்கட்சியாக கூட 2011 வர முடியல. ஓகே, பதில் சொல்லு ஐயா. அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கூட்டணி வரும் வரும் அப்படிங்கிறாரு. அது தவிர அவர் சொன்னாரு, எங்களுடைய நம்முடைய முதல்வர் ஒன்றிய தலைவர்கள் கலைஞரை புகழ்ந்து பேசியதை கேட்டபோது எனக்கு உள மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படின்னா கூட்டணியில இருக்கிறவங்க பேசுறது மகிழ்ச்சி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சொந்த வீட்டு பெருமைய நானே சொல்றதை விட முற்ற முழுக்க எதிர் திசையில் இருக்கின்ற ஒருவர் பேசுவது என்பது மிக சிறப்பானது தானே. அதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். பிஜேபி ல இருக்கிறவங்களை கூட மண்டியிட வைத்த பெருமைக்குரியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். சனாதனத்தை சனாதனம் திராவிடத்திடம் மண்டியிட்டு நிற்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். எழுதும் பொழுது அதை தவிர 50 ஆண்டு காலம் இந்தியாவின் தலைப்பு செய்தியாக இருந்த ஒரு முத்தமிழறிஞர் கலைஞரை அவருடைய பெருமையை ஒன்றிய அரசு புரிந்திருக்கிறது என்பது அவர்களுக்கு நல்லது. அதைத்தான் சொன்னாரு நம்முடைய முதல்வர். 2026 சட்டமன்ற தேர்தல் பத்தி நீங்க பேசுறீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவா நான் கேட்கிறேன், திமுக உருப்படியாக நாங்கள் இதை செய்தோம் என்று சொல்லி ஓட்டு கேட்பதற்கு என்ன ஒரு பணி நடந்திருக்குது என்பதை சொல்லுங்க. பெண்களுக்கு இலவச பஸ் சொல்லிட்டீங்க, பஸ்ஸே இல்லை இப்ப நாட்டில் ஓடுறது இல்லை. 1000 ரூபா உரிமைத்தொகைன்னு சொன்னீங்க, பாதிக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வர்றதில்லை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அவனாசி அத்திக்கடவு திட்டம் யார் கொண்டு வந்தான்? நெஞ்சில மனசாட்சியோட சொல்லுங்க. எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்தாரு. அவர்கள் முயற்சி செய்தார்கள். அண்ணாமலை அவர்களுடைய போராட்ட அறிவிப்பு 20ஆம் தேதிக்குள்ள நடத்தவில்லை என்று சொன்னால் அண்ணாமலை என்னுடைய வாய்ப்பு நீங்க அதை வாங்கி தான் கூப்பிடுறேன். முறையில உலகம் உள்ள அளவு அவனாசி அத்திக்கடவு திட்டம், அதாவது நீரேற்று முறையில கடைக்கோடியிலிருந்து தண்ணியை உறிஞ்சி கொண்டு போய் 25,000 ஏக்கர் விவசாய நிலம் பயன்படுத்தக்கவை கொண்டு வந்தவர் எங்களுடைய அண்ணன் எடப்பாடி. அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை துவக்கியதற்கு அப்ப கால் போட்டதற்கு ஆரம்பிச்சது நிதி இல்லாத போது ஆரம்பிச்சதுக்கு கண்டிப்பா அதிமுகவுக்கும் அப்போதைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருக்கும் கண்டிப்பாக நன்றி. இப்பெல்லாம் நாம அன்னைக்கே தெரிவிச்சுட்டேன். இன்னொன்னு, அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு அதிமுக அரசு இருந்த பொழுது ஒன்றிய அரசிடமிருந்து நிதி கேட்டார்கள். இது வந்து அதிமுக அரசு இருக்கிறப்பல்ல, 2009 ஆண்டிலிருந்து ஒன்றிய அரசு நிதி கேட்கிறார்கள்.
அப்ப 2014 இருந்து அதிமுக ஒன்றிய அரசிடம் நிதி கேட்கிறார்கள். நீங்க வந்து அறிவிச்ச தேதி ஒரு நிமிஷம் முருகானந்தம் முடியும் அப்புறம் பேசி வச்சுட்டு வந்து பேசுறாங்க சொல்லுவாங்கல்ல. அதாவது அவிநாசி அத்திக்கடவை திட்டத்திற்கு அதிமுக அரசு 10 ஆண்டுகளாக 7-8 ஆண்டுகளாக நிதி கேட்டு நொந்தே போயிட்டாங்க. நொந்தே போய் கடைசியில பிஜேபி அரசாங்கம் 1 பைசா நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு மொத்தமாக மாநில அரசினுடைய நிதியிலேயே அவிநாசி அத்திக்கடவை திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்து 100% இது மாநில அரசினுடைய நிதி. அதாவது தேதி அறிவிக்கிறதுக்கு என்ன ஒரு பைசா நிதி கொடுக்காம பிஜேபிக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பத்தி பேசுறதுக்கே தகுதி கிடையாது. திரு செந்தில், நேற்றெல்லாம் நடந்த நேர்பட பேசு போன்ற விவாதங்கள்ல மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்னது, தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் 5 முனை போட்டியாக மாறிடும் 2026ல் திரு விஜயோடைய வரவுக்கு பிறகு. 5 முனை போட்டியாக மாறுகிற போது திமுக உடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரிவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதனால திமுகவுக்கு தான் 2026க்கான வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுல உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாடோட அரசியல் களம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அதுல எப்படி மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஊகத்தின் அடிப்படையில் பேசுறது எவ்வளவு சரியா இருக்குன்னு தெரியல. பட் விவாதத்தில் ஒன்னு மட்டும் சொல்ல விரும்புறேன். இந்த அத்திக்கடவு அவிநாசிங்கம் அந்த திட்டம் இருக்கு இல்லைங்க, பல பேர் அதுக்காக உரிமை கொண்டாடலாம், பெருமை கொண்டாடலாம். வரலாற்றில் எடப்பாடிக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கும், தொடங்கி வச்சார். அதே போல் டாக்டர் சிவசாமி என்பவரோடு முதலில் குரல் கொடுத்த ஒரு மருத்துவர் ஐயா, முதல் சுற்றுல ஜெயலலிதானால இந்த சுற்றுல திரு எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்து சொல்லணும். அதான் முதல் சுற்றுல ஜெயலலிதாங்கிறதுனால இந்த சுற்றுல எடப்பாடி பழனிசாமி பிரிச்சுக்கிட்டீங்க, நீங்க ரெண்டு பேருக்கும் தொந்தரவு வர வேண்டாம். இல்லை, முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அதுங்க வருகிற 2026 தேர்தல் நீங்க சொல்ல விரும்புவது அல்லது மக்கள் மனநிலை என்பது திமுகவுக்கு எதிராக எல்லாரும் சேர வேண்டும் என்பதுதான். அவருடைய வேறு பொருள் சொன்னா திமுக இருக்கக்கூடாது என்ற நிலையில் தான் 2026 இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை சொல்றீங்க. நான் அந்த பாயிண்ட் கூட போல, மக்களுக்கான நல்லாட்சி அமைவதற்கான ஒரு வாய்ப்பாக 2026 இருக்கணும். நடந்து கொண்டிருப்பது நல்லாட்சி அல்ல, அதுல மாற்று கருத்தே வேணாம். இப்ப 2026 எப்படிப்பட்ட கூட்டணி அமைய வேண்டும், திமுக எதிராக அனைவரும் இணைந்து ஒன்றாக சேர்ந்து போரிட வேண்டுமா கேள்வி கேட்கிறீங்க. அந்த மாதிரி திட்டங்கள் விட எந்த கருத்தாக்கங்களின் அடிப்படையில் என்னுடைய கருத்துல மூத்த பத்திரிகையாளர்களுடைய யூகமாக இருக்கு, இப்படி அனுமானிக்கிறாங்க. 5 முனை போட்டியாக மாறும் 2026 அரசியல் களம், தேர்தல் களம். அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிற போது திமுகவுக்கு அது சாதகம்னு சொல்றாங்க. நீங்க எப்படி வீழ்த்துவீங்கன்னு நான் கேட்கிறேன். இது ஊகத்தின் அடிப்படையான கேள்வியாக இருந்தாலும், எத்தனை பிரிவாக போட்டியிட்டாலும் நான் வந்து இன்னும் திமுக கூட்டணி நாங்கள் முடிவு பண்ணல. திமுக அவர்களுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. குறைய மக்களுக்கு எதிரான ஆட்சியாக தான் திமுக இருக்குது. எல்லா தரப்பும் சாலையில் போற ஒரு தள்ளுவண்டிக்காரன் முதல்ல பல்வேறு விதமான அதிருப்தியில் இருக்காங்க. மின்சாரம் அவங்க சொன்ன மின்வெட்டே இருக்காது, நான் மருத்துவமனை நடத்தி கொண்டிருக்கிறேன், மின்வெட்டு தினமும் இருக்குது. அது ஒரு தொடக்க புள்ளிதான். அவர் இண்டஸ்ட்ரி பத்தி சொன்னாரு, தோழர் வந்து நான் சொன்ன மாதிரி கூட்டணியை மறந்து விட்டு தென்னை தொழில் பாதிப்பை அவர் உணர்வு பூர்வமா தான் பார்க்கணும். இப்படி எல்லா மக்களுக்கும் பாதிப்பு இருக்கிற நிலையில கூட்டணிக்கு வந்து உணர்வு பூர்வமா பார்க்கணுமா? எப்படி புரிஞ்சுக்கணும்? உணர்வு பூர்வமாக சிங்கிள் பாயிண்ட் தான், நல்லாட்சி அமைய வேண்டும். நிச்சயமாக திமுக நல்லாட்சி தரவில்லை என்ற பாயிண்ட்ல இருந்தான். அதே சமயத்துல 2026 தேர்தல் கணக்கு என்பது இப்போதே போடுறது ரொம்ப டூ ஏழு. எங்களை போன்றவர்கள் ரெண்டு கருத்துல உறுதியா இருக்கும். தேர்தலுக்கு கூட்டணியே இருக்கக்கூடாது, எல்லா கட்சியும் தனித்தனியாக நிற்கணும், அவரோட வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆனா அது பிராக்டிகல் இல்ல. சாத்தியம் இல்ல, சாத்தியம் இல்ல. அது வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்று சொல்லக்கூடிய விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்தாலும் நடக்கும். அது வரைக்கும் வேற வழியில கூட்டணி தான். ஆனால் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி தான் அமையும். ஏனென்றால் ஒரு சின்ன உதாரணம், நான் இப்ப முதல்ல பேசின அதே உதாரணம் தான். இன்றைக்கு வந்து லேட்டரல் என்ட்ரியில பின்வாங்கியது பாரதிய ஜனதா கட்சி என்னன்னா, கூட்டணியினால தனி மெஜாரிட்டியா இருந்தா அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்காது. இன்னைக்கு திமுக அரசு லேட்டரல் என்ட்ரியை யாரையும் மதிக்காம செய்யறாங்கன்னா கூட்டணி இல்லை. எந்த அரசாங்கமா இருந்தாலும் அவர்கள் அனைவருடைய கருத்துக்களையும் கேட்பவர்களாக, எல்லாருக்கும் அவருடைய குரலுக்கான இடம் இருக்கிற ஒரு ஆட்சியா இருக்கணும். அது கூட்டணி ஆட்சியில் தான் இருக்கணும். தேர்தலுக்கு முன்னால கூட்டணியை விட தேர்தலுக்கு பின்னால கூட்டணி வேணுங்கிறது என்னுடைய கருத்து. 26 அதை சாத்தியப்படுத்தும் நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. இரண்டு காரணங்களால, தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகள் இரண்டு பேர் இல்லாத தேர்தல், சென்ற தேர்தல் அதுதான். ஆனா வருகிற தேர்தல்ல அனுபவமும் ஆற்றலும் சிறு வயதிலிருந்து எடப்பாடியாருக்கு நிறைய இருக்கு. முழுமையான தனித்துவமான ஆட்சி எடப்பாடியார் 2026 கண்டிப்பாக அவர் முடிச்சிருக்காரு. அவருடைய நம்பிக்கை, அவருடைய கொள்கை, தலைவருக்காக அவர் கொடுக்கிற குரல், அது அவருடைய கடமையும் கூட. அதை பற்றி ஆனா எதுவாக இருந்தாலும் தமிழகம் மிகப்பெரிய ஆளுமை இல்லாத ஒரு தேர்தல் களமாகத்தான், அரசியல் களமாகத்தான் தமிழ்நாட்டை பாக்குறாங்க. அது பல்வேறு விதமா இருக்குது. இன்னைக்கு எதிர்கட்சி குரல் கூட மிக வலிமையாக இல்லாத போல ஒரு தோற்றம் இருக்குது. அதற்காகத்தான் பல்வேறு சாதாரண குரல் பெரிய குரலா தெரியுது, எதிர்கட்சி குரல் வலிமையா இல்லைங்கிற எண்ணம் இருக்குது. அந்த சூழலில் பார்க்கும்போது 2026 தேர்தல் நெருக்கடியான தேர்தலாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் கூட்டணி கட்சி வாய்ப்பு இருக்குது. நான் வெளிப்படையா சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட கட்சி தனி மெஜாரிட்டி இருந்தா கூட கூட்டணியில் ஆட்சி பண்ணுங்க. ஏன்னா அதுதான் வந்து மக்களுடைய உண்மையான மக்கள் ஆட்சிக்கான ஒரு நியாயமா இருக்கும். வேண்டும். அது ஒரு வகையில வந்து சமூக நீதி கண்ணோட்டத்தில் சரி என்பது வேறொரு விஷயம். இப்ப நடந்துட்டு இருக்கிற திமுகவுடைய ஆட்சி கூட கூட்டணி ஆட்சியாக இல்லாவிட்டாலும் கூட்டணி கட்சிகளால் நடத்தப்படுகிற ஒரு ஆட்சி என்பது வேறொரு விஷயம். 2026 பொறுத்தவரை அது நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், தமிழ்நாட்டில் திமுக அல்லது அதிமுக, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படி சொல்லுகிற தைரியம் எங்க கூட்டணிக்கு இருக்குது. ஆனால் திமுக கூட்டணிக்கு வந்து அது வந்து இல்லை. அதுதான் இப்ப கடந்த தேர்தலில் திமுக வெர்சஸ் பாஜக என்று கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி வந்து செய்யறாங்க. 2026 நான் எப்பொழுதும் தமிழ்நாட்டுடைய ஆட்டத்தில் ரெண்டு தரப்பும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்கன்றீங்களா சார்? அதிமுக கூட்டணியே ரெண்டு பேருமே ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டேன்றாங்களா? அது ரொம்ப தெளிவான விஷயம். நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தன்னுடைய எதிரியை தனக்கு தோதுவாக வடிவமைக்கிற ஒரு திட்டம் தான் அப்படி ஒரு நரேட்டிவ் திமுக செய்கிறது. ரெண்டு தரப்புக்குமே திமுக செய்கிறது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். இப்போ சொல்லி காட்டினபடி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் திமுக அரசுக்கு எதிராக நிற்கும். ஒன்று. இரண்டாவது, எந்த அரசுகளும் மக்களுடைய எதிர்ப்பு இதனால் மட்டும் மாறுகிறது என்பதை காட்டிலும் அவர்கள் செய்கிற தவறுகள் தான் அவருடைய ஆட்சியை கவிழ்த்ததாக வரலாறுல மிக முக்கியமானது இருக்கு. அது எல்லா கட்சிகளுக்கும் அது எல்லா ஆட்சிகளுக்கும் பொருந்தும் என்கிற சூழல் இருக்கிறது. இப்ப 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை உறுதியா சொல்ல முடியும், நாங்க பாஜக நாங்க இருக்கிறோம் இப்ப தோழர் முருகானந்தம் வர்ற மாதிரி எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சந்தானம் ஒரு ஜோக்கில் ஆரியாவுக்கும் சந்தானத்துக்கும் நடக்கிற விவாதம் மாதிரி தான், ஊருக்கே பருப்பா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்பட்ட தாயா என்று சொல்வதை மாதிரி அவர் இந்தியாவுக்கு பெருசா பிஜேபி இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்பது டசன்ட் மேட்டர். இந்த 20% வாக்குகளுக்கான போட்டி தான் நீங்கள் சொல்லி காட்டிய எல்லோர்ட்டையும் போட்டி நடக்கும். 80% என்பது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு இடையிலான ஒன்றாகத்தான் இருக்கும் என்பது வரலாறு பதிவு செய்திருக்கிறேன். இரண்டாவது கூட்டணி, அதுலதான் நான் திரு செந்தில் கேட்ட அதே கேள்விதான், திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நீங்க 4 பேர் பிரிச்சுக்க போறீங்க, அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, திரு விஜய், திரு சீமான் போன்றவர்கள் பிரித்துக் கொள்கிற போது திமுகவுக்கு தான் அது லாபமா இருக்க போகுது. இதுவரைக்கும் உள்ள தமிழகத்துடைய வரலாறு என்பது 20%க்குள்ளதான் எத்தனை கட்சிகள் வந்தாலும் பிரித்துக் கொள்ள முடியும். ஆனால் 80% என்பது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி. ரெண்டு தேர்தல்கள்ல அதிமுக கூட்டணியே இல்லாமல், அம்மா இருக்கும் பொழுது அதிமுக கூட்டணி இல்லாம 49% வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்கிறது தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்று ஒரு ரெக்கார்ட் பிரேக். எனவே கூட்டணி, கூட்டணி பலம், கூட்டணி இல்லை என்பது எல்லாம் சேர்ந்து, அதாவது பர்சனல் டிஸ்கோர்ஸ் எத்திக்ஸ் என்று சொல்வார்கள், இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்த கூட்டணி, மக்கள் மொழியில யார் பேசுகிறார்களோ அவர்களை ஆதரிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். எனக்கு முன்னால பேசின அண்ணன் ஜெயராமன் சொல்லி காட்டின மாதிரிதான்,
தமிழ்நாட்டில் எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் தெள்ள தெளிவாக தெரிகிறது, பாஜக திமுக இரண்டும் இப்பொழுது கூட்டணிக்கான அந்த முகாந்திரங்களை நோக்கி அவர்கள் சென்று விட்டார்கள் என்பது தெளிவா இருக்கிறது. அண்ணன் சொன்னாரு, அத்திக்கடவு திட்டத்தை பத்தி பேசுறதுக்கு பாஜகவுக்கு வந்து தகுதி இல்லை என்று சொன்னார். அத்திக்கடவு திட்டத்தை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை பத்தி பேசுவதற்கே பாஜகவுக்கு தகுதி இல்லை. தமிழ்நாடு வேப்பங்காயாக கசக்கிற ஒரு சூழல். நான் மக்கள் வர இல்லை, கேள்வி என்னன்னா திரு முருகானந்தம், இறுதி சுற்றுங்கிறதுனால கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுங்கிறது பாஜகவுடைய முழக்கமா இருக்கு. ஆனா திரு முபாரக் 80% வாக்குகளை இரண்டு கூட்டணிகள் தான் வச்சுக்கிறாங்க, மீதி இருக்கிற 20% தான் ஏற்கனவே இருக்கிறவங்க புதுசா வர்றவங்க எல்லாரையும் பிரித்துக் கொள்ள போகிறார்கள். போட்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருதுருவ அரசியலா தானே இன்னமும் இருக்கு. சகோதரர் முபாரக் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையிலேயே ஆரம்பிக்கிறேன், ஊருக்கே பருப்புன்னு சொன்னாரு, அது பெருமை தான். அந்த பயம் இருந்தா சரி. இன்னொன்று இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதற்கு, நீங்க ஆரம்பத்துல கேள்வியை தவிர்த்து விட்டார். அவரு விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கின்றார்கள் என்று சொன்னோம்னா தமிழ்நாட்டில் கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளியவர்கள் யார்? திமுக தள்ளி இருக்கின்றது. யார? விஜய் அவர்களை ஆரம்பிக்கின்றார்கள் என்றால் வரவேற்கின்றோம். போட்டி நிச்சயமாக தேவை. ஏனென்று சொன்னால் ஐயா, எல்லாமே நல்ல, எல்லாமே முடிச்சது, எல்லாமே சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சொன்னா கட்சி ஆரம்பிக்க அவசியம் இல்லை. இல்ல, நீங்க தான் ஆரம்பிக்க சொன்னீங்கன்னு வேற ஒரு பேச்சு இருக்கு. அது வந்து திமுக சொல்லுகின்ற ஆயிரத்துல ஒரு போய் அந்த பொய்யில இதுவும் ஒண்ணு, இதுவும் ஒண்ணு. இன்னொன்று கருப்பு இல்லாத ஒரு கொடியை அறிவித்திருக்கின்றார். அதுவே வந்து தேசியத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. என்னன்னு சொன்னோம்னா அவர்களுக்கு தெரியும் தமிழகத்துல இன்றைக்கு போட்டி வர வேண்டும் அப்படின்னு நாங்கள் ஆரோக்கியமாக நினைக்கின்றோம். எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. பயப்படக்கூடிய கட்சி எது இருக்கிறது சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம், அதை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை புள்ளி விவரங்களும் விஜய் அவர்களை தூற்றாத நபர்களே கிடையாது. சமூக வலைதளத்துல போய் பாருங்க கார்த்திகேயன், அத்தனை பேரும் இந்த கட்சியை கூடிய விஜய் மேல பாஜக இவ்வளவு கரிசனம். நாங்கள் வரவேற்கின்றோம், நல்ல ஆரோக்கியமான போட்டி இருக்க வேண்டும் என்று இல்லாத கரிசனம் என்ன திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு. போட்டியை ஆரோக்கியமாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு பயம் கிடையாது. நாங்கள் மக்களை நம்பி களத்துல இறங்குகின்றோம். வலுவான கூட்டணி அமைக்க போகின்றோம். நீங்கள் 26ல அதை பார்க்க போகின்றீர்கள். எத்தனை முக்கியமான கட்சிகள் எப்படி சிதறப்போகின்றது அப்படியே அதையும் நீங்கள் பார்க்க அரசியல்ங்கிற தன்மை மாறப்போகுதுன்றீங்க. நிச்சயமாக சார். பொள்ளாச்சி ஜெயராமன் சார், இருதுருவ அரசியலுடைய தன்மை இங்க திமுக வர்சஸ் அதிமுகவா, திமுக வர்சஸ் பாஜகவா? 2026 காலம் திமுக தண்ணீர் இல்லாத கட்சி. புரட்சி தலைவர் MGR காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதிமுக சில நேரங்களில் தோல்வி அடைந்தாலும் நிமிந்து நிற்கும் போது அதிமுக உடைய வெற்றி அமோகமாக இருக்கும். 2011 சட்டமன்ற தேர்தல் வரும் வரையில் எத்தனையோ இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு டெபாசிட் கூட போயிடுச்சு. ஆனால் 2011 தேர்தலில் திமுக எதிர்கட்சியாக கூட சட்டசபையில் அமர முடியாத ஒரு சூழ்நிலையை அம்மா உருவாக்குனாங்க. கூட்டணி ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு திரு செந்தில் சொல்றாரு, அப்படி கணிக்கிறாரு. 1980 திமுகவும் காங்கிரஸ் ஒன்னா சேர்ந்து மந்திரி சபை எல்லாம் அமைச்சிட்டு பேசிட்டு யாராருக்கு அந்த இலாக்கானெல்லாம் முடிவு நூத்தி பத்துன்னு போட்டியிட்டு வள்ளுவர் கோட்டத்துல பதவி ஏற்கறதுக்கு கூட நாள் குறிச்சு நேரம் பண்ணி அதை சேரட் வண்டி ரெடி பண்ணி ரதமெல்லாம் தயார் பண்ணி ஊர்வலம் போறக்கெல்லாம் அதை தயார் பண்ணாங்க. ஆனா மக்கள் 1977 MGR அவர்களுக்கு கொடுத்த வெற்றியை விட 80 மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார்கள். அதனால ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். இன்றைக்கு வந்து பழி வாங்கும் போக்கோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. போலீஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக வருது, முபாரக் வர்றாரு, பொள்ளாச்சி ஜெயராமன் வர்றாரு அப்படின்னா மக்கள் கூட்டமாக இங்கே வருவாங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வகையாக செயல்படுறாங்க. ஆனால் நாடு முழுவதும் இன்னைக்கு கொலைகள் ஏராளமாக நடக்குது. சென்னிமலை, நம்ம இந்த திருப்பூர் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற சென்னிமலையில் வயதான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, 75 வயது 80 வயதுக்கு மேலானவங்க, இரவு கணவன் மனைவி இரவில் வீட்டில் தங்கியிருந்தவங்கள கொலை பண்ணி கைகாலெல்லாம் உடைச்சி காதறுத்து மூக்கறுத்து அவங்க வீட்டில் இருந்த கொஞ்சம் நகைக்காக எடுத்துகிட்டு போனாங்க. இதுவரைக்கும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு பகிரங்கமாக 2 ஆச்சு. சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் பேசிட்டாரு, நான் மாவட்ட செயலாளர் முறையில் பேசிட்டேன். இதுவரைக்கும் அந்த குற்றவாளிகளை இன்னும் வெளிப்படையாக மக்கள்கிட்ட நிறுத்தலை. சட்டம் ஒழுங்கு நாட்டில் வெரைட்டி ஆஃப் மர்டர்ஸ் பாருங்க. மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திருநெல்வேலி ஜெயக்குமார் கொலை,
சேலத்துல நம்ம அண்ணா திமுக பகுதி செயலாளர் சண்முகம் கொலை, அதே போல மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை, எங்க பார்த்தாலும் கொலை. அவங்க கிட்ட கேக்குறேன், அவங்க கிட்ட கேக்குறேன். இறுதியா ஒரு பாயிண்ட் மட்டும் நாங்க சொல்லுங்க, இடைவேளைக்கு போனோம். அதிமுக ஒன்றிணைந்து பலமா இல்லாத கட்சியா இருக்குன்னு நேத்து விவாதத்துல விருந்தினர்கள் சொன்னாங்க. அதிமுகவே தன்னாலேயே பலவீனப்பட்டுரும், அதனால இங்க திமுகவுக்கு லாபம்ங்கிறதும் அவங்களுடைய கருத்தா இருந்தது. ஒன்றிணையிலங்கிறது அதிமுகவை பலவீனப்படுத்துதா? என்ன ஒன்றிணையம், யார் கூட ஒன்றிணையணும்? எங்க நிலையோட நாங்க ஒன்றிணையம், நாங்க எப்பவுமே நாங்களா தான் இருக்கிறோம். எடப்பாடியார் தலைமையில நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். கட்சி 4 மடங்கு பலமா இருக்கு. அவங்க கட்சி அதுல உங்களுக்கு நாடாளுமன்ற இல்லையேன்னு, நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு நோக்கு. சரி, அதே நேரத்தில் சட்டமன்றத்துக்கு வரும்போது 4.5 ஆண்டு காலம் பொன்னான ஆட்சி கொடுத்திருக்காரு. ஒன்றிணைய வேண்டிய தேவை அதிமுக 2021 சட்டமன்ற தேர்தல்ல விவசாயிகளுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் திமுக நிறைவேற்றவில்லை. இறுதி கருத்தா ஒன்னே, திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டிடும். ஆண்டாள் பிரியதர்ஷன், மின்சார கட்டண உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதிலெல்லாம் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்தே ஆளும் கட்சியை விமர்சிக்கிறாங்க, விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இன்னொன்று, மக்கள்கிட்ட பல தரப்பிலும் விவசாயிகள் தொழில்துறையினர் அப்படின்ற அதிருப்தி இருக்கு. மூன்றாவது, விஜய் போன்ற புதிய வரவு அவ்வளவு எளிதாக இந்த முறை உங்களுக்கு 2026க்கான வெற்றி வாய்ப்பு சாத்தியமாகுமா? விஜய் போன்ற புதியவர்கள் வருவதை இந்த நம்முடைய நாட்டில் யாருக்கு வேண்டுமானாலும் கட்சி துவங்குவதற்கான ஜனநாயகம் இருக்கிறது. அதனால் நாமும் அவர்களை வரவேற்கலாம், அதுல வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் புதிய கட்சியை ஆரம்பித்தாலும் வரவேற்கலாம். அதுல தம்பி முருகானந்தா சொல்றாரு, அதுல கருப்பு இல்லை அப்படின்னு. கருப்பு எதற்காக தந்தை பெரியார் கொண்டு வந்தார் என்றால், தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் பெரியார் வாழ்ந்திருந்த காலத்தில் இல்லாமை இருந்தது, அறியாமை இருந்தது, வறுமை இருந்தது, அது எல்லாவற்றையும் போக்க வேண்டும் என்பதற்காக அடையாளமாக கருப்பை வைத்தார். அதற்கு பின்பு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய குருதியை சிந்தி கருப்பும் சிவப்புமாக ஒரு கொடியை உருவாக்கி தமிழ்நாட்டில் இல்லாமை அறியாமை வறுமை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கினார். அதனால் இப்போது தம்பி விஜய் ஆரம்பித்திருக்கிற கட்சியில் கொடியில கருப்பு இல்லை. ஏன்னா செழுமையாக இருக்கிறது தமிழ்நாடு என்பதை விஜயே ஒத்துக்கொண்டிருக்கிறார். அண்ணாவுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு, அதெல்லாம் யாருமே மறுக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய குருதியை அந்த கோயில் கொடியில் வைத்து உருவாக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர், அதை மறந்துடாதீங்க. அடுத்தது, அம்மாவோட பெருமையை நம்ம ஐயா பேசிட்டே இருக்காரு. இதத்தான் எங்களுடைய தலைவரும் சொல்றாரு. முதல்வர் சமீபத்துல என்ன சொன்னாரு, இவ்வளவு பெருமை பேசுகின்ற அம்மாவுக்காக ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்த துப்பில்லாதவர்களாக அதிமுக காரங்க இருக்காங்களேன்னு சொன்னாரா இல்லையா? அண்ணா மீது ஆணையாக என்று நம்முடைய முதல்வர் சொன்னார், எங்களுடைய தலைவர் சொன்னார், அண்ணா மீது ஆணையாக நாங்கள் கொள்கை மாற மாட்டோம் என்று அம்மாவுக்கு சிறப்பான முறையில நினைவகம் கட்டி திருப்புலா செய்தவர் எடப்பாடியார். மொத்தத்துல முடிவில் நான் சொல்லிக்கிறேன், இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு தாலிக்கு தங்கம் திட்டம் போச்சு, அம்மா ஸ்கூட்டி திட்டம் போச்சு, அம்மா லேப்டாப் திட்டம் போச்சு, அம்மா மினி கிளினிக் போச்சு, அம்மா மருந்தகம் போச்சு, அம்மா ஆடு மாடு கோழி வளர்க்கும் திட்டம் போச்சு. சரி, 4 பல்கலைக்கழகங்களுக்கு 5 பல்கலைக்கழகங்களுக்கு வைஸ் சான்சலர்ல மொத்தத்துல ஒரே ஒரு விஷயம், எடப்பாடியார் கொண்டு வந்த 7.5 வைஸ் சான்சலர் இல்லனா ஆளுநர்ல கேக்கணும், 5% மருத்துவ கல்லூரியில மாணவர்கள் படிப்பதற்கு அரசு பள்ளியில இடம் வழங்கினதுனாலதான் இன்னைக்கு கவர்மெண்ட் நடக்குது. வைஸ் சான்சலர் இல்லனா தேநீர் விருந்துக்கு ஆளுநர்ட்ட போகும்போது கேக்கல அதிமுக. அந்த 7.5% கொண்டு வந்தவர் எடப்பாடியார். அந்த திட்டத்தினாலதான் இன்னைக்கு அரசாங்க பள்ளிகள் நடக்குது, அரசாங்க உதவி பெறும் பள்ளிகள் நடக்குது. நிறைவு செய்ய 7.5 அது பெருமை கொடுத்தவர் எடப்பாடியார். விரைவில் 2026 எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் வருவார் வருவார். 7.5% பெருமை எடுத்துக்கிறார்ல, அதே மாதிரி எடப்பாடிக்கு இந்த பெருமையை சேர்த்து கொடுங்க. நீட் தேர்வுக்கு கையெழுத்து போட்டதும் அவர் தான், அதற்கு ஒத்துக்கொண்டு பிஜேபிக்கு ஜாக்கா போட்டதும் அவர் தான். அடுத்தது, நிறைவு செய்யப்படும் சட்டமா பாராளுமன்ற
நிறைவு செய்வோம், நிறைவு செஞ்சிருவோம் நிகழ்ச்சி. யார் பேசுறதுமே கேட்கல, நிறைவு செஞ்சிருவோம். முடிங்க முடிங்க. உதயநிதி அவர்கள் எப்படி சரி இல்ல, இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு, ரெண்டு வருஷம் இருக்கு, ரெண்டு வருஷம் இருக்கு, நம்ம பேசுவோம். எடப்பாடிக்கு பெருமை கொடுக்கணும் சொல்றாரு. இதையும் சேர்த்து பெருமை கூடுதலா இந்த பெருமையை சேர்த்து கொடுங்க. அப்பாவையும் மகனையும் போலீஸ் நிலையத்துல அடிச்சே கொன்னது இவங்களோட பீரியட்ல தான். அடுத்தது இல்ல பழசெல்லாம் பேச வேண்டாம். இதற்கும் நீங்க தவறு அனுபவம் சார். ஒரு 30 செகண்ட் கேட்டாரு, நிறைவு செய்வோம். திருப்பூர்ல சுருக்கமா சுருக்கமா சார், சுருக்கமா திருப்பூர் நிறைவு செய்ய போறோம் நாம. இறுதி சுற்றுலா இருக்கும், நம்ம நிறைவு செய்ய போறோம். அவரை பேச விடட்டும், பேசும். திருப்பூர்ல தொழில் வந்து என்ன நிலைமை இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒண்ணு, திருப்பூர் வந்து ஏற்றுமதியை நம்பித்தான் நம்ம இருந்தோம். இந்தியாவிலேயே திருப்பூர்ல தான் டெக்ஸ்டைல் ஏற்றுமதி ரொம்ப அதிகமாக பண்ணணும். ஆனா இன்னைக்கு கடந்த 10 ஆண்டுகளாக ஏற்றுமதி சந்திப்போம் அடுத்த அமர்வுகளையும் பேசுவோம். நன்றி 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 நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நன்றி. ஏற்றுமதிக்கு வட்டி இருந்தது, இப்ப 6.5% வட்டி. டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஃபண்ட் ஒன்று இருந்தது, அது இப்ப இல்ல. அப்புறம் ஏற்றுமதி இவ்வளவு மோசமா போச்சா? டொமஸ்டிக் போலான்னு பார்த்தா பங்களாதேஷ்ல இருந்து இறக்குமதி ஆகிறதுக்கு டியூட்டி இல்லைன்னு சொல்றீங்க, அதுல பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நன்றி. வட்டமேசை விவாதம் நிறைவு பெற்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.